ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, கேன் ஸ்டார்ட். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கே வந்து ஒரு பவர் இருக்கு, பவர் ஆஃப் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். எனக்கு எப்பவுமே நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கு. அதுல இந்த மகிழ்ச்சியா இருக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், பணவரவு நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிசினஸ் அல்லது கேரியர் நல்லா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்போட அதாவது நம்மளுடைய உறவுகள்ல இணக்கமான சூழ்நிலையோட நல்ல ஹாப்பி மூமெண்டோட இருக்கும். இது எல்லாமே இருந்தா கண்டிப்பா நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம், அது எந்த ஒரு மாற்று கருத்துக்குமே இடமே கிடையவே கிடையாது. ஆனா இது எல்லாமே சரியா இருந்தா தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, எப்பவுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு கேட்டா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருப்போம் இல்ல டிஸ்டர்ப் ஆயிருப்போம், அதனால மகிழ்ச்சி இல்லாம இருக்கும். சோ மகிழ்ச்சியா இருக்கணும், இது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணுங்க, என்னன்னா நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நல்லா இருந்தால் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றேன், நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதும் அது வந்து நெகட்டிவா போறதுக்கும் காரணம் எது அப்படிங்கறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணித்தாங்க நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே இருக்கு. அது ஆரோக்கியமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, நம்ம என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்குது. நமக்கு நல்லா தெரியும், பாசிட்டிவான உணர்வை வெளிப்படுத்தும் போது பாசிட்டிவான விஷயங்களும், நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நெகட்டிவான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சாலும், நம்மளை அறியாமலே நம்ம வந்து நெகட்டிவான தாட் ப்ராசஸ்க்கு போயிடுறோம், நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்துறோம், அதனால நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்றோம், ஸோ மகிழ்ச்சியை தொலைச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல நமக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, என்ன அறியாம நான் நெகட்டிவான ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்திடுறேன், எனக்கு நல்லா தெரியுது அது நெகட்டிவ்னு தெரியுது, ஆனால் அதை இம்மிடியேட்டா அது சரி பண்றதுக்கு எனக்கு வந்து தெரியல. ஸோ என்னுடைய எண்ணங்களோட உணர்வுகளை பாசிட்டிவா மாத்தி எப்பவுமே நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டூல் கிடைக்காதா, அதுக்கு ஏதாவது நமக்கு வந்து ஒரு அதிசயமா ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏக்கமும் நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நமக்கு இருக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தரக்கூடிய ஒரு டிவைஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எல்லா மீட்டிங்லையும் சொல்றதுதான், அலாவுதீனும் அற்புத விளக்கும் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புத விளக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த டிவைஸை பத்தி நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெண்டு பேர் காத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜி இளங்கோவன் சார். இவர் வந்து ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட், 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். இவர் நமக்கு என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸை ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரோ பண்ண போறாங்க. டிவைஸ்னா என்னங்கிறத பத்தி சொல்ல போறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இளங்கோவன் சார் தெளிவா சொல்ல போறாரு. டிவைஸை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த எந்த மாதிரி சயின்ஸ் அது, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவதாக நம்முடைய ஸ்ரீ கலைவாணி மேடம் தயாரா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். ஸோ இவங்க நமக்கு என்ன கொடுக்க போறாங்க இன்னைக்கு ப்ரோக்ராம்லன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸ் அது எப்படி பயன்படுத்தணும், அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதாது இல்லையா, அது எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அதுல நமக்கு இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன இதை நம்ம யூஸ் பண்ணணும், எத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதுல, இந்த மாதிரி அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம டெமோவும் காமிக்க போறாங்க. ஸோ மொத்தத்துல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்க கண்டிப்பா, அந்த ஆர்வத்தோட இருக்கிறதுனால தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையா இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாமே கேதர் ஆயிருக்கீங்க. ஸோ அந்த வகையில முதல்ல உங்க அத்தனை பேருக்குமே வந்து எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா சண்டேன்னு பார்க்காம நீங்க இந்த நேரத்துல நீங்க இவ்வளவு நேரம் இந்த ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்காக வந்து கேதர் ஆயிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம்ல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். பக்கத்துல ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க, உங்களுக்கு சார் கொடுக்குற தகவலாகட்டும் அல்லது மேடம் கொடுக்குற தகவலையோ எதுல என்ன டவுட் வந்தாலும் பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன்ல க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் ஒன்று வரும், அந்த தருணத்துல உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, தயங்காதீங்க. உங்க கேள்வி உங்களுக்கு மட்டும் பதிலா இருக்க போறது இல்ல, மற்ற அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே அது ஒரு பதிலா இருக்க போகுதுங்க.
அதனால கேள்வி ஏதாவது இருந்தா அதை நோட் பண்ணிக்கிட்டு தயங்காம எண்ட் ஆஃப் தி செஷன்ல கேளுங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. ஓவர்டு இளங்கோவன். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். ரொம்ப டீடைல்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. மகிழ்ச்சியா இருக்கணும், அது இருக்கிறதுக்கு என்ன ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி என்ன மாதிரி டூல் இருக்கு அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸே கொடுத்துட்டீங்க. ஓகே, நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள். எப்பவுமே என்னுடைய இது வரைக்கும் நான் அந்த 2020 கொரோனாக்கு அப்புறம் இந்த ஜூம்ல ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது அப்படின்றது எப்படியும் ஒரு 100 ப்ரோக்ராம் மேல கண்டக்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த 100 ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்து ஹோஸ்டா வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ சார். ஆமா, நன்றி. அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து நம்ம கலைவாணி மேடம் இந்த டெமோவை கொடுக்க போற அவங்களுக்கும் நன்றி. நன்றி சார். ஏன்னா தேங்க்யூ. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரேகி கிராண்ட் மாஸ்டர், கிட்டத்தட்ட ரொம்ப டெடிக்கேட்டட். அதாவது இந்த 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 விஷயத்துல இந்த இந்த சூட்சமான இந்த ஒரு சயின்ஸ், இந்த ரேகி, அந்த 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 மாதிரி விஷயங்கள்ல வந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களோட பழகினதை பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் பேசும்போது எல்லாமே இந்த ரேகி பாணியிலேயே அந்த கம்ப்ளீட் அந்த அந்த இந்த யூனிவர்சல் யூனிவர்ஸ் நிறைய தடவை சொல்றதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் எனக்கும் வந்து அதே மாதிரி, ஓ நான் அதை மாதிரி இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நபர்களை வந்து நம்மளோட இணைத்து இந்த மாதிரி பண்றதுக்கு, பணியாற்றுறதுக்கு, இந்த சர்வீஸ் பண்றதுக்கு முதல்ல கலைவாணி மேடம் உங்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கும் நன்றி. ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். நம்ம தெரிஞ்ச எல்லாம் வந்திருக்காங்க. ரமணி வந்திருக்காரு திருப்பதியில இருந்து, மகேந்திரன் சார் இருக்காரு, மைதிலி மேடம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரீதரன் சார், இது மாதிரி வேரியஸ் எல்லாமே வந்திருக்கீங்க. நம்ம ப்ரோக்ராம்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். இருந்தாலும் ஒரு சில நியூ ஃபேஸ் இருக்கிறதால என்னை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ என்னுடைய பேர் எப்பவுமே வழக்கமா நான் சொல்றது தான், எனர்ஜி இஸ் எவ்ரி திங், எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கேகிலன். நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து ட்ரைனிங் கம்பெனி தான் நடத்திட்டு இருக்கேன். அந்த ட்ரைனிங் கம்பெனி மூலமா வேரியஸ் ட்ரைனிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1986 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. 25 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருவோம், வேரியஸ் டொமைன். அது ஐடி ட்ரைனிங்லேருந்து டெக்னிக்கல் ட்ரைனிங்லேருந்து எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் ட்ரைனிங் வந்து, சாரி கேன் இங்கிலீஷ் பி யூஸ் விட்டுவிட்டேன், லைக் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் செப்பரேட்டாக இருக்கு உங்களுக்கு மேடம், பத்மினி மேடம். எஸ் சார். இந்த இப்போ சார் ஒருத்தர் இங்கிலீஷ் இருக்கான்னு கேட்டிருக்காரு, ஓகேங்க சார். இதில் பாருங்க இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு உண்டான அந்த லிங்கை வந்து அவருக்கு அனுப்புங்க. ஏன்னா இது வந்து தமிழ் சரிங்க சார். ப்ரோக்ராம், பேரலாம் 7:30க்கு இங்கிலீஷ் ப்ரோக்ராமும் போயிட்டு இருக்கு. அந்த இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு உண்டானது வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டாலும் சரி, சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, சாட் அதை பாக்ஸ்ல லிங்க் போட்டு பண்ணி அது பார்த்துக்கலாம். ஓகே ரைட், ஓகே ஓகே சார். ரைட், குட் குட், ஃபைன் ஃபைன். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த வகையில் வந்து வேரியஸ் ட்ரைனிங், அதாவது ஐடி ட்ரைனிங், சோலார் இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங், இப்போ செல்போன் சர்வீஸ் ட்ரைனிங், லேப்டாப் சர்வீஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ட்ரைனிங்லாம் அவங்க கொடுத்துருந்து. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய, நான் எப்பவுமே வந்து என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கோ அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணி அதை மக்களுக்கு அதை பற்றி சொல்கிறது வழக்கம். அந்த வகையில் ரீசெண்டாக நான் கொடுத்து நான் மக்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் செயின் டெக்னாலஜி. அது மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக மக்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால், நான் ஒரு லைஃப் கோச்சும் கூட. நான் வந்து லைஃப் ஸ்கில்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய நிறைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், நான் வந்து என்னுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நம்ம அப்புறம் வேரியஸ் ப்ரோக்ராம் வந்து ரிலேட்டட் டு லீடர்ஷிப் ட்ரைனிங் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த நீட் ஆஃப் தி அவர், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற, ஏன்னா இதில் என்ன இருக்கு அப்படின்றத. அதுவும் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு, கன்னடத்தில் இருக்கு, தெலுங்குல இருக்கு, பட் தமிழில் இல்லை. பட் தமிழில் வந்து நாங்கள் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமை. தமிழில் வந்து இந்த டோட்டலாக இந்த என்ன மாதிரி சயின்ஸு என்ன இதுன்றத கம்ப்ளீட் நாலேஜை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 8 வாரம் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக பண்ணிட்டோம். இது வந்து 9th வீக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பண்ணுறது. ஸோ இது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து இதை பற்றி எங்ககிட்ட கேட்குறாங்க டீட்டெயில்ஸ் எப்படின்னான்றது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டூல், நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அந்த ப்ரெசன்டேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ப்ரெசன்டேஷனுக்கு போயிடுவோம், ஏன்னா டைம் டைம் இல்லை. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி
இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எப்படி இருக்கு, எதனுடைய அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே வந்து ஃப்ரீக்குவன்சி தான். எல்லாமே எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன். நான் வந்து எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன்ற வார்த்தையை இதை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமா நான் யூஸ் பண்ணிருக்கேன் போது. இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ அதை பத்தி ஒரு 10 வருஷமா இதை பத்தி ரொம்ப அக்ரெசிவா நான் வந்து அந்த எனர்ஜி. ஏன்னா நம்ம எல்லாமே எதை பேஸ் பண்ணா எனர்ஜி தான். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில கூட நீங்க பண்ணலாம், ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த பார்த்தோன்னே என்ன இந்த இடத்துல ஒரு சரியாவே இல்லையே, எனர்ஜியே இல்லையே அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்புறம் என்ன சொல்றோம், எனக்கும் என்னன்னு தெரியல, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சியே மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வைப்ரேஷனே இல்லையே அப்படின்னு சொல்றோம். அதாவது இதை பத்தி முழுமையா சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்காமயே நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்றோம் இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் வேவ் லென்த் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். பட் இந்த ப்ரோக்ராம் வந்து டோட்டலா இந்த ஃப்ரீக்வன்சி சம்பந்தமா, ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி ஹீல் பண்றது, இது வரைக்கும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த உடம்புல பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னா அலோபதி இருக்கு, அது கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆனா பிசிக்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து நம்ம ஹீல் பண்ணலாம் அப்படின்றத, அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி ஹீல். பட் ஒண்ணு பாருங்க, நம்ம எப்படி நம்ம யாருன்றதை பாருங்களேன், நம்ம எப்படி நம்ம உடம்பு, நம்ம உடம்பு எதனால ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டம் தான். எல்லாமே ஆட்டம்ன்றது அது மாலிகுல், அந்த சாரோடைய மாலிகுல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் எல்லாமே நம்ம யாருன்னா ஆட்டம். எப்படி தெரியுமா, ஆட்டம் தான். எல்லா ஆட்டமே ஒன்னா சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ், எல்லா மாலிகுல்ஸும் ஒன்னா சேர்ந்தது தான் மேக்ரோ மாலிகுல்ஸ், எல்லா மேக்ரோ மாலிகுல்லும் ஒன்னா சேர்ந்தது தான் ஆர்கனிக், எல்லா ஆர்கனும் ஒன்னா சேர்ந்தது தான் செல்ஸ், ஹியூமன் பாடியில இருக்கிற செல்ஸ். கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வந்து ட்ரில்லியன் ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்கு, அந்த எல்லா செல்ஸும் சேர்ந்தது தான் ஒரு டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கன், எல்லா ஆர்கனும் ஒன்னா சேர்ந்தது தான் ஆர்கன் சிஸ்டம், எல்லா ஆர்கன் சிஸ்டம் ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு ஹியூமன் பீயிங். அப்ப நம்ம யாரு நட்சலா பார்த்தா நம்ம ஒரு ஆட்டம், நம்ம வந்து ஒரு அணு, நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவாயிட்டோம்னா, ஓ நம்ம எப்படி இருந்து வந்தோம், அப்ப நம்ம என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம யாரு அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டம், நம்ம வந்து அணு. ஏன்னா நம்ம அப்படியே குறிச்சுட்டோம், ஏதாவது ஒரு பொருள் கூட எடுத்து பாருங்க, இப்படியே நீங்க அதனுடைய டிவைட் பண்ணிட்டே வந்தா ஃபர்தரா டிவைடே பண்ண முடியாம போய் நிற்கும், அவ்வளோ நுணுக்கமா. அப்போ அதுதான் ஆட்டம், அது நம்ம ஸ்கூல்லையும் படிச்சிருக்கலாம். ஸோ ஹியூமன் பாடி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டுன்னா இந்த வகையில தான் ஹியூமன் பாடி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இயங்குது அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃப்ரீக்வன்சி. அது லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கலாம், ஹை ஃப்ரீக்வன்சியா பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டிவைஸ் பண்ண பவர் லைனா இருக்கட்டும், இல்ல ரேடியோ நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த ரேடியோ டிவியா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், மைக்ரோஃபோனா இருக்கட்டும், இன்ஃப்ராரெட் டிவைஸா இருக்கும், லைட்டா இருக்கட்டும், அல்ட்ரா வயலட் ரேடியோ எக்ஸ்ரே மைக்கை மியூட் பண்ணுங்க, எக்ஸ்ரேஸா இருக்கட்டும், இல்ல ரேடியோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் ஆகட்டும், எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே எதை பேசி ஒர்க் பண்ணுதான், ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் ஃப்ரீக்வன்சி பேஸ்ல ஒர்க் பண்ணல, நம்மளும் ஒரு ஃப்ரீக்வன்சி பேஸ் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஆட்டம், எல்லா பொருளுமே வந்து ஆட்டம் தான். அப்போ நம்மளும் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றோம்னாக்கா பேஸ்ல அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்மளும். அது எப்படின்றத பார்க்கலாம். எண்ணம் போல வாழ்க்கைங்க, நான் எப்ப அடிக்கடி சொல்றதுதான், கிட்டத்தட்ட 10 வருஷமா இதை வச்சே நான் பேசிட்டு இருக்கேன். எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அப்படிதான் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஃபீல் பண்றோம், நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை தான் வைப்ரேட் பண்றோம். நம்மளுடைய எண்ணம் தாட்டு தான் எலக்ட்ரிக்கு, ஃபீலிங் தான் மேக்னெட்டி, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டி, இதுதான் வந்து எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் நம்ம என்ன பண்றோம், வைப்ரேட் பண்றோம். அது என்ன வைப்ரேட் பண்றோமோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம் பிரபஞ்சத்துல இருந்து. எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து எதனோட கனெக்ட் ஆகுதுன்னா சேட்டலைட், நம்ம எதனோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ். அப்போ நம்ம எந்த மாதிரி என்ன மாதிரி என்ன உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோமோ அதுக்கு ஒத்த உணர்வுகள் தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சார்ஜஸ் தட் மூவ் த்ரூ தி பாடி ஆர் செட் ஆஃப் பை அவர் தாட்ஸ் அண்ட் ரிசல்ட் இன் அட்ராக்டிங் வாட் வி வாண்ட் ஆர் பீங் ஸ்டக் பை லிமிட்டிங் பிலீவ். நமக்கு என்ன வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம என்ன மாதிரி பாசிட்டிவை வெளிப்படுத்தினா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்றோம், நெகட்டிவை வெளிப்படுத்தினா நெகட்டிவ் அட்ராக்ட். சமயத்துல பாசிட்டிவா இருந்து எல்லாம் வெளிப்படுத்தினாலும் கரெக்டா இருந்தாலும் எல்லாமே நான் பக்காவா இருக்கு, நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் ஏன் எனக்கு மட்டும், ஒய் மீ, ஒய் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குன்னா, அப்போ அதுக்கு ஏதோ ஒரு லிமிட்டிங் பிலீஃப் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த லிமிட்டிங் பிலீஃப் எங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பிளாக்கை ஒரு ரிமூவ் பண்றது மூலமா நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். அது இந்த டிவைஸ் மூலமாகவும் அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒத்தவை ஒத்தவை இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்களேன். அந்த ஃபோர்க்கு அடிக்கும் போது அது 5 to 12 ஹெட்ஸ், இன்னொரு ஃபோர்க்கு இருக்கிறது 440, ஆனால் மேட்ச் ஆகுது. ஆனால் அதே 440 ஹெட்ஸை
அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெசனேட் ஆகுது. என்னன்னா ஒத்தவை ஒத்தவையை ஈர்க்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எல்லாமே இந்த பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே. ஆனா நீங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டாலும் கிடைக்காது. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ், பட் அதுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அப்படின்னா தெர் இஸ் அ ஃப்ரீக்குவன்சி. ஏன்னா யூனிவர்ஸை பொறுத்தவரைக்கும் இட் டஸ் நாட் பிளேம் யூ, இட் டஸ் நாட் பிளஸ் யூ, இட் டஸ் நாட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வைப்ரேட்ஸ் வாட் யூ வைப்ரேட். அது ஏன்னா அதுவும் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி. ஏன்னா அந்த யூனிவர்ஸும் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன், நம்மளும் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன். அப்போ அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்துல, பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில். அப்போ எல்லாமே என்னன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி அடிப்பில் தான். அப்போ இந்த யூனிவர்ஸ் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பர்சனல் டிசைர்ஸ் வாண்ட்ஸ் யுவர் வாண்ட்ஸ் நீட்ஸ், இட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரீக்குவன்சி இன் விச் யூ ஆர் வைப்ரேட்டிங் அட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் வைப்ரேட்டிங் இன் த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஃபியர் கில்ட் ஆர் ஷேம், வி ஆர் கோயிங் டு அட்ராக்ட் திங்ஸ் ஆஃப் ஏ சிமிலர் வைப்ரேஷன் டு சப்போர்ட் தட் ஃப்ரீக்வன்சி. நம்ம பயம், நம்ம வந்து ஃபியர் கில்ட்டி சேம் இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தினா அது ஒத்த உணர்வுகளை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஆரா இஃப் யூ ஆர் வைப்ரேட்டிங் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லவ் ஜாய் அண்ட் அபாண்டன்ஸ், வி ஆர் கோயிங் டு அட்ராக்ட் திங்ஸ் டு சப்போர்ட் தட் ஃப்ரீக்வன்சி. இட்ஸ் லைக் டியூனிங் இன் டு த ரேடியோ ஸ்டேஷன். எப்படி வந்து ரேடியோவில் வந்து நீங்க வந்து ஒரு என்ன இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பாட்டு வேணும், ரேடியோ மூலமா பாட்டு கேட்கணும், அதுக்கு எந்த நீங்க சேனல் ஸ்டேஷனை டியூன் பண்ணீங்களோ, எந்த எந்த ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணலோ அதுக்கு உண்டான பாட்டு கேட்குறீங்க. அந்த ஸ்டேஷன் வேண்டாம், வேற ஸ்டேஷன் வேண்டாம், இன்னொரு ஸ்டேஷனுக்கு என்ன அதனுடைய என்ன அதனுடைய வெப்பம் ரேடியோக்கு என்ன அதனுடைய என்ன இருக்கோ அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்க டியூன் பண்ணும்போது 93.5 அது அதுக்கு இருக்கு, பட் அதே வந்து சூரியன் எஃப்எம் இருக்கு, பட் அதே வந்து ரேடியோ மெர்ச்சி பண்ணா 98.3. அப்போ ரேடியோ மெர்ச்சி கேட்கணும்னா நீங்க 98.3 அலைவரிசையில நீங்க டியூன் பண்ணா அது கேட்கலாம். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில சந்தோஷமோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை நல்ல பணம் வரவோ இல்லை பிஸ்னஸோ இல்லை கேரியரோ இல்லை அது வாங்கணும் இது வாங்கணும் எனக்கு எதற்கு எல்லாத்துக்குமே தரிச ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம எமிட் பண்ணோம்னா சரியான ஃப்ரீக்குவன்சியை நம்ம நம்மளும் டியூன் பண்ணால் ஃப்ரீக்குவன்சி பண்ணால் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அப்போ எல்லாமே எதை பேஸ் பண்ணிக்கணும், தெர் இஸ் பியூர்லி ஃப்ரீக்குவன்சி. இது அப்பவே சொல்லிட்டாங்க 1950 86 வயசு உள்ள நிக்கோலா டெஸ்லா அந்த நூற்றாண்டுல அவரே சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். இப்போ அதுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ இருக்கு, இந்த வீடியோ பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. So, நம்மளுடைய பாடியோட frequency emit பண்றது lower frequency இருந்தா அது உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்பவுமே higher frequency இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாசிட்டிவா பாசிட்டிவ் 30 பாசிட்டிவ் தாட்ல இருந்தோம் எப்பவுமே ஹையர் ஃப்ரீக்குவன்சில இருக்கின்றது. இப்போ ஃப்ரீக்குவன்சி ஃப்ரீக்குவன்சின்றமே அப்படின்னா என்ன அப்படின்ற நிறைய பேருக்கு அது எப்படி இருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரீக்குவன்சின்றது அதிர்வுகள், அதாவது எப்படின்னாக்கா ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை மேலே கீழே போயிட்டு வந்தான். ஃப்ரீக்குவன்சி இஸ் த அக்கரன்ஸ், ஃப்ரீக்குவன்சி இஸ் த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் ஈவன் பர் யூனிட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல எத்தனை தடவை மேலே போயிட்டு வரதுதான். ஃப்ரீக்குவன்சி இஸ் மெசர்ட் இன் த யூனிட்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ். எல்லாமே இது இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
அதாவது கிட்டத்தட்ட 68 ஹெர்ட்ஸுக்கு மெகா ஹெர்ட்ஸ் கீழே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா உடல்நிலை பாதிக்கப்படுதுன்றாங்க. அப்ப எல்லாமே ஃப்ரீக்குவன்சி தான். அப்போ நம்ம ஃப்ரீக்குவன்சி இஸ் மெஷர்ட் இன் யூனிட்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் அக்கரன்ஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் ஈவெண்ட் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அந்த வேவ்ஸ் மேலே கீழே போயிட்டு வருதான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க நீங்க இப்போ பேசும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி போயிட்டு இருக்கும் ஒரு சிம்பிள் காட்டும். அப்போ என்னன்னா இந்த வாய்ஸ் இந்த மாடுலேஷன், அதாவது என்ன சவுண்ட் இருக்கோ சவுண்டை வந்து எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு ஃப்ரீக்குவன்சி மேலே கீழே போகுது. இதுதான் ஃப்ரீக்குவன்சி. பெரிய ஒரு ஃப்ரீக்குவன்சினா என்னவோ அப்படின்னு இல்லை, திஸ் இஸ் ஃப்ரீக்குவன்சி. இப்போ கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியன் பிலாசபியில உள்ள ஒரு சயின்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு 5 லேயர், 7 லேயர்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் 5 லேயர்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்பு 5 லேயர், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம உடம்பு ரொம்ப ஒரு உடம்பு தானே, இல்லை நம்ம உடம்பு 5 உடம்பா இருக்கு, 5 லேயர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நம்மளுக்கு என்ன, நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா அது வந்து பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியில என்னெல்லாம் இருக்குன்னா அது வந்து டிஎன்ஏ, செல்ஸ், டிஷூஸ், நர்வஸ், ஆர்கன்ஸ், பாடி. பட் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிசிக்கல் பாடி. இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. டாக்டர்ஸ் கூட நீங்க ஏதாவது உடம்புக்கு வியாதி ஏதோ ப்ராப்ளம் உடம்பு முடியல அப்படின்னு என் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் ஃபுல் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்றது எதை அப்படின்னா பிசிக்கல் பாடியை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா பட் நம்ம உடம்பு ரெண்டாவது உடம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு எனர்ஜி ஃபீல்டு. இந்த எனர்ஜி அது வந்து இது என்ன பிராண கோஷம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது அன்னமய கோஷம், சாப்பாட்டு மூலமா டெவலப் ஆகும் பிசிக்கல் பாடி, அது அன்னமய கோஷம். ரெண்டாவது வந்து இந்த அன்னமய கோஷாக்கு என்ன தேவைன்னா எனர்ஜி தேவை. இந்த உடம்புக்கு எனர்ஜி இருந்தா தான் அது பிசிக்கல் பாடி, ஆனா இந்த உடம்புக்கு எனர்ஜி இல்லைன்னா அது டெட் பாடி. அப்போ அந்த எனர்ஜி பாடி அப்படின்றதான் எனர்ஜி ஃபீல்டு, எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் பிராணா பாடி. இது 6 பயோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, நாடிஸ், சக்ராஸ்ன்னு சொல்றது எந்த ஏரியா அப்படின்னா இந்த பிராணமய கோஷம். இதுதான் எனர்ஜி பாடி. இது ரெண்டாவது, முதல்ல சொன்னது பிசிக்கல் பாடி, ரெண்டாவது சொன்னது எனர்ஜி பாடி, அதான் பிராணமய கோஷம். மூணாவது, இப்போ இந்த இந்த பிசிக்கல் பாடியில எனர்ஜி இருந்தா தான் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது 5 புலன்கள் மூலமா சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம ரிசீவ் பண்றோம். அப்ப ரிசீவ் பண்ணும் போது நம்ம 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 எண்ணம் வருது, அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் வருது, அதுதான் மைண்டு பாடி. இந்த இந்த மெயின் டைம் இந்த பிராணா கோஷம் நாடிஸ் தான் சொன்ன இல்லையா, கிட்டத்தட்ட 72,000 நாடி இருக்குங்க. அதுல நிறைய சக்கரா இருக்கு. அது மேஜரா இருக்குது எத்தனை சக்கரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள். அந்த 7 சக்கரங்களும் வந்து பிப்ஜிஆர் அந்த கடல் அடிப்பு தான், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு இருக்கும். இப்படிதான் அந்த கடல் இருக்கும். ஒவ்வொரு கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்லலாம், நேச்சர் நம்மளுக்கு கொடுத்த மொத்தம் எத்தனை சக்கரங்கள்னா மேஜர் சக்கரா 7 சக்கரா. ரூட் சக்கரா, சேக்கரல், சோலார், ஹார்ட் சக்கரா, த்ரோட் சக்கரா, தேர்ட் ஐ சக்கரா அண்ட் க்ரௌன் சக்கரான்னு 7 சக்கரங்கள் இருக்கு. பட் என்னன்னா இது வந்து இந்த இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடை என்ன அப்படின்னா இது வந்து ஆப்பிள். இவங்க மொபைல் போன்ல எப்படி நீங்க ஆப் வச்சு ஆப் மூலமா நீங்க மொபைல் பேங்குக்கு ஒரு ஆப், ஃபேஸ்புக் ஒரு ஆப், வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆப் இருக்கோ, அதே மாதிரி நம்ம இந்த மனுஷன் உடம்ப ஆப்ரேட் பண்றதுக்கு நம்ம கொடுத்த ஆப் தான் இது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்குது. ஒன்று சர்வைவல், சந்தோஷம், தன்னம்பிக்கை, லவ், அப்புறம் கம்யூனிகேஷன் எபிலிட்டி, கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இது எல்லாத்தையும் எதை பார்த்தீங்கன்னா இந்த பிராணமய கோஷால இருக்கிற சக்கரா. அதுக்கடுத்து தான் இந்த எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் மைண்டு மைண்ட் எண்ணங்கள் வருது. அந்த எண்ணம் தான் டெய்லி மைண்டு, அந்த மனமய கோஷம். அதில் தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஃபியர்ஸ் அண்ட் ஃபோபியாஸ் எல்லாமே எங்க இருக்குன்னா அந்த மனமய கோஷம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஞ்ஞானமய கோஷம்னுவாங்க. இது வந்து விஸ்டம் அண்ட் ஹையர் மைண்டு. இது வந்து இன்னர் கான்சியஸ், இன்னர் வாய்ஸ், வேல்யூஸ், பிலீஃப் சிஸ்டம். இந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாருக்கும் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா பிறந்து வளரும் பொழுது கிட்டத்தட்ட 6 வயசுக்கு மேல பேரண்ட் மூலமா, டீச்சர்ஸ் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, கொலீக்ஸ் மூலமா, மீடியா மூலமா, வேறிய சோர்ஸ் மூலமா நிறைய அறிவுகளை நம்ம வளர்த்து 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 அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஏதாவது ஒரு தாட்டு மனசுல எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் சரியானது தானா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம அறிவை யூஸ் பண்ணி பண்றோம் இல்லையா, அதுதான் இன்டெலெக்சுவல் பாடி, அதுதான் விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆனந்தமய கோஷம். இது வந்து பிளிஸ், இதுதான் பீயிங் செல்ஃப் நேச்சர். சோ நம்ம உடம்பு எத்தனை உடம்பா இருக்கு அப்படின்னா 5 லேயரா இருக்கு. இதுதான் உங்களுக்கு 5 லேயர். இதுல முக்கியமா நம்ம எந்த ஏரியாவை பாக்குறோம்னா இந்த பிராணமய கோஷா, அந்த எனர்ஜி பாடி, எனர்ஜெட்டிக் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, ஆரா, குவாண்டம் இண்டஸ்ட், குவாண்டம் வேர்ல்டு, அதை பத்தி என்ன சொல்றோம்னாக்கா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான்
இந்த ஏரியாவை தான் நம்ம டச் பண்ண போறோம் இதெல்லாம் சரி பண்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம பாடி பாருங்க, இது நான் உடம்புக்கு வெளியே சொல்லிட்டேன். இப்போ உடம்புக்குள்ள ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்தாலும் மறுபடியும் பார்ப்போம். பாடி கம்போஸ் ஆஃப் செவரல் லேயர்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். நம்ம உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது? டிசூஸ் அண்ட் ஆர்கன். டிசூஸ் அண்ட் ஆர்கன் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா செல்ஸ். செல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டதுனா மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எதனால் பண்ண? ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் என்ன பண்ணால்? சப் அட்டாமிக் பார்ட்டிகல். சப்மட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், அதுதான் கிரியேட் பண்ணுது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு குவாண்டம் ஃபீல்டில் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. யோகிக் பிலாசபியில் சொன்ன போனால் அது ஆரா இல்லை பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, நம்ம உடம்பை சுற்றி, இதுதான் ஃபிசிக்கல் பாடி. இந்த ஃபிசிக்கல் பாடி சுற்றி தான் எனர்ஜி பாடி, மைண்டு பாடி, இன்டலெக்சுவல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடின்னு இருக்கு. இங்க இருக்க இந்த வெளியே இருக்க பாருங்க, இதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுல நம்ம என்ன கோடிங் இருக்கோ இதை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஹஸ் கோடட் இன் தி எனர்ஜி ஃபீல்டு. திஸ் எனர்ஜி ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட்லி ஜெனரேட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி அண்ட் இட் ட்ரைஸ் டு மேட்ச் அப் டு த கம்பேட்டபிள் ஃப்ரீக்வன்சி. இட் ட்ரைஸ் டு மேட்ச் வித் ஆப்ஜெக்டா இருக்கட்டும், நமக்கு நடக்கிற விஷயம் ஏதாவது ஆப்ஜெக்டா இருக்கட்டும், ஐடியாவா இருக்கட்டும், பிலீஃப்ஸா இருக்கட்டும், ஈவெண்ட் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்தால் நமக்கு நம்ம என்ன வைப்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே நடக்குது. இன்னொன்று பார்த்துங்க, எல்லாமே ஒவ்வொரு சக்கராவும் அது அதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சக்கரா ரெசனேட் வித் சர்டன் ஃப்ரீக்வன்சி வித் யூனிவர்ஸ். அப்போ ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு ஆப்டிமல் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா அது உண்டானது பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ரகசியம் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பாருங்க உங்களுக்கு பணம் வேணும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய மூலாதார சக்கராவை டியூன் பண்ணுங்க. எப்பவும் அது மூலாதார சக்கராவுக்கு ஒரு கலர் ரெட்டு, எப்பவும் ரெட் கலர்ல இருக்கணும். அதனுடைய ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக மேட்ச் பண்ணால் உங்களுக்கு சர்வைவல் நல்லா இருக்கும், இன்னும் சொல்ல போனால் பணம் வரவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அதை டியூன் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சி ஹீலிங் பண்ணும்போது நான் ஒருத்தருக்கு பண்ணேன், மணி இஸ் கமிங். நானும் பண்ணி பார்த்தேன், டெய்லி மணி இஸ் கமிங். என் கூட இருக்கவங்க அந்த இதை என்ன சொல்லி பார்த்தேன், அவங்களும் தேர் ஆல்சோ கெட்டிங். என்னடா ஆச்சரியமா இருக்குன்னு பார்த்தா, இட்ஸ் வெரி சிம்பிள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை நீங்க எமிட் பண்ணணும். பட் இப்போதான் நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் தெரிஞ்சு பண்றோம், ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரீக்வன்சியை பத்தி யாருக்காவது தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. அது எப்படி பண்றாங்கன்றது பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்றேன், இப்ப நம்முடைய உடம்பை சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு வந்து ஹெல்த்தியா இருக்கு. நான் வந்து ஒரு கிர்லியன் போட்டோகிராஃபியும் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். நான் 2018 கிரில்லியன் கேமரா ஒன்று வாங்கி, அதாவது நான் வந்து சர்டிஃபைடு குளோபல் சர்டிஃபைடு பயபிள் ப்ராக்டிஷனர். கிட்டத்தட்ட 2500 பேருக்கு அவங்களுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய ஆரா சக்கரா ஆர்கன் எப்படி ஆப்டிமலாக இருக்கா, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு, அங்கே அவங்களுடைய எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இதை வந்து கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே பார்த்துருக்கேன். அதனுடைய அடிப்படையில் எடுத்த ரிப்போர்ட்டு ஒருத்தருடைய ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி இருக்கும் எனர்ஜி ஃபீல்டு, அன்ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை காட்டுறேன். பட் ரொம்ப மோசமான மனநிலையில் ரொம்ப எமோஷனலாக இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்றது பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நெகட்டிவாகவே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு, அதாவது ஹாப்பியாக இருந்தால் தெர் ஆர் ஃபோர் ஹாப்பி கெமிக்கல்ஸ் இருக்கு, டோபாமைன்ஸ், ஆக்சிடோசன், செரட்டோனியன், எண்டாஃபின், ஆல் ஹாப்பி கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த ஹாப்பி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகலை, எப்போ பார்த்தாலும் மூட் அவுட்டாகவே ஸ்ட்ரெஸ்ஸாகவே அப்படியே நம்ம உருவனே இருந்தோம்னா, ஸ்ட்ரெஸ் வரும்போது என்னாகுதுன்னா, தி பிரெயின் ரிலீசஸ் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கிறதுனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற நிறைய முக்கியமான ஆர்கன்லாம் சைலண்ட் போகுது. பட் இதை மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்ஸிக் லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அதாவது இப்போ செல்ஃபோன் அந்த மூலமாக வர ரேடியேஷன் நம்மளை பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் பூமி கீழே இருக்கிற ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ஸும் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் கான்சியஸ்னஸ், அதாவது நம்ம சொல்ற நெகட்டிவான வார்த்தைகள், நம்ம கேட்குற நெகட்டிவான, டெய்லி நியூஸை போட்டு நம்ம கேட்கும் போல நமக்கு நம்ம டாக்ஸிக் நம்ம உடம்புல லோட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நியூஸ் எதுவும் நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. அப்போ நெகட்டிவ் நியூஸை கேட்க 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 நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் டாக்ஸிக் வந்து லோட் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் நமக்கு உடம்புக்கு ஒரு பஞ்சபூதம் இருக்கு, நம்ம வசிக்கிற இடத்துக்கு பஞ்சபூதம் இருக்கு, அது மேட்ச் ஆகும் போது அதன் மூலமா ஏற்படுற ஒரு லோடிங் அந்த லோடும் இருக்கு. பட் இது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் லைஃப் ஸ்டைல் டாக்ஸிக் லோடு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுவாசிக்கும் போது நச்சு காற்றை சுவாசிக்கிறது மூலமாகவும் நமக்கு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு பாதிக்குது, ஸ்கின் பாதிக்கிறது, இன்னும் டைஜஷன் சாப்பிட்ற ஃபுட்டில் சரியான ஃபுட்டுக்கு சரியான இல்லாத அதில் பாதிப்பு இருக்கு.
செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேட் அப்படின்றது ஆல்கஹாலுக்கு அடிமையாகி அது மூலமா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட பாதிப்பு உள்ளாகுது. கெமிக்கல் டாக்ஸின்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் இந்த கார்டிசால். இன்டர்னலி ப்ரொடியூஸ் நம்மகிட்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ற நிறைய நெகட்டிவ் எனர்ஜி, நம்மகிட்ட இருந்து டாக்ஸின்ஸ், இது இல்லாம வேற இது மற்ற பாக்டீரியாஸ் இந்த மாதிரி வைரஸ் இது எல்லாமே நம்ம லைஃப் டைம்ல இது எல்லாமே லோட் ஆகுது. இவ்வளவும் லோட் ஆகும்போது என்ன ஆகுது நமக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி, இந்த ஃப்ரீக்குவன்சி கரெக்டா நமக்கு என்ன தேவையோ அது மேட்ச் பண்ண போகும்போது அந்த ஃப்ரீக்குவன்சியை வாழ விடாம இந்த மாதிரி நெகட்டிவ் லோடெல்லாம் நம்மளை காலி பண்ணிட்டே இருந்தா நம்ம எப்போ நம்ம சரியான ஃப்ரீக்குவன்சியை எமிட் பண்ணி கரெக்டா நமக்கு தேவையான அச்சீவ் பண்ணி நம்ம வாழ்க்கையில சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ்ஸா எப்போ நம்ம இருக்கிறது, அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது, பட் இதெல்லாம் சரி பண்றதுக்கு இருக்கா, அதனால நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னா டிப்ரெஷன், ஆன்சரி டிசார்டர், கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃபேமிலி ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இன்சோமனியா, ஸ்ட்ரெஸ், ஹோம் அன்வொர்த்தினஸ், ஜாப் லாஸ், ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. இது இன்னைக்கு தானே இல்லை, எப்போதுலேருந்தே இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு, ஆனால் இப்போதான் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவே நம்ம முன்னோர்கள் அதுக்கெல்லாம் உண்ணாங்களா, பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு அதை சேர்ந்த எனர்ஜி எல்லாமே எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், இந்த ஃப்ரீக்குவன்சி தான் நான் இப்போ எனர்ஜின்னு சொன்னேன். அந்த எனர்ஜியை ஆப்டிமலா கொண்டு வரதுக்கு, அது பிசிக்கல் லெவலா இருக்கட்டும், மென்டல் லெவலா இருக்கட்டும், எமோஷனல் லெவலா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் லெவலா இருக்கட்டும், அது ஆப்டிமலா கொண்டு வரதுக்கு இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட எந்த ஒரு டூலும் இல்லையா, மீலிங் மொடாலிட்டி எதுவும் இல்லையானா இருந்தது, இருக்குது இப்போ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி ஹீலிங் என்னெல்லாம் எப்படின்னா பிசிக்கல், இப்போ பிசிக்கல் பாடியை ஹீல் பண்றதுக்கு அக்குபஞ்சர் இருக்கு, யோகா இருக்கு, ஆமா மசாஜ் இருக்கு, தீட்டா ஹீலிங் இருக்கு, ஆனா போனா இருக்கு, அஃபர்மேஷன் இருக்கு, மைண்ட்ஃபுல்னஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச், எனர்ஜி மேனிப்புலேஷன், இதெல்லாம் பிசிக்கல் லெவல்ல ஃப்ரீக்குவன்சியை ஆப்டிமல் பண்றதுக்காக பண்ற ஹீலிங் மொடாலிட்டிஸ். அதே மாதிரி மென்டலா மென்டல் மென்டல் எபிலிட்டி வந்து ஹீலிங் லிமிட்டிங் பிலீஃப், ஏன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கும் அந்த தடைகள்ல எடுக்கிறதுக்கு, அதுக்கு நம்ம என்னன்னா ஒன்னு விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், அதுக்கப்புறம் மெடிடேஷன், சக்கரா பேலன்சிங், ஹிப்னாசிஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் லைஃப் ரெக்ரேஷன், இந்த மாதிரி வேரியஸ் மொடாலிட்டிஸ் இருக்கு. எமோஷன் லெவல்ல வந்து நம்ம ஹீல் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைஸ், இஎஃப்டி, தீட்டா ஹீலிங், அரோமா தெரபி, ஃப்ளவர் மெடிஷன், யோகா, இந்த மாதிரி வேரியஸ் ரேக்கி, இந்த மாதிரி வேரியஸ் மொடாலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் வந்து நம்ம சரி பண்றதுக்கு தெர் ஆர் வேரியஸ் மொடாலிட்டி ரொம்ப நாளாக நம்ம கிட்ட இருக்கு, ஆனா தனித்தனித்தனியா இருக்கு. பட் இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரே இது மாதிரி எப்படி வந்து ஃபோன் தனியா, கம்ப்யூட்டர் தனியா, இந்த மாதிரி தனித்தனியில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரே செல்போன்ல எல்லாமே ஒன்னா வந்துச்சு இல்லையா, அதை மாதிரி செல்போன்லேயே வந்த ஒரு விஷயம் தாங்க, எல்லா ஹீலிங்கும் ஒன்னா அடக்குன ஒரு விஷயம் தான் இந்த ஹீலி அப்படின்ற டிவைஸ். இந்த ஹீலி டிவைஸ் மூலமா உங்களுக்கு பிசிக்கல் ஹீலிங்கும் பண்ணிக்கலாம், மென்டல் ஹீலிங்கும் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் பண்ணலாம், எமோஷனல், எந்த மாதிரி பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் சேலஞ்சஸ் எது வந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் இந்த ஹீலிங். இந்த டிவைஸை பத்தி ஒரு சின்ன வீடியோ கிளிப் பாருங்க. ஹீலி இஸ் நியூ, ஹீலி இஸ் ரெவல்யூஷனரி, and Healy is extremely versatile. This little game changer is the first smartphone controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes. Exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration, or exam anxiety.
A Healy can even help you with burnout, depression, sleep disorders, and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles, or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building, and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time, or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology, made in Germany, for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me, and for you, and for everyone. ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஹீலி அப்படின்ற ப்ராடக்டை அதை இன்வென்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்மனியர். அவர் யாருன்னா, அவர் தான் மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கல். பட் இவர் வந்து குவாண்டம் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக குவாண்டம் ஃபீல்டை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணி அதை படித்து, அதுக்கப்புறம் அந்த குவாண்டம் ஃபீல்டை பற்றி இன்னும் தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்றதால, இன்னும் நிறைய விஷயம் குவாண்டம் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த சயின்ஸை பற்றி அப்படின்றதால, அவர் செலக்ட் பண்ண நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அவர் இந்தியாவுக்குள்ள அவர் கிட்டத்தட்ட ஒரு 20வது வயசுல அவர் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்தியாவில் ஒரு சன்னியாசியா, ஒரு மாங்கா, ஒரு இஸ்கான் வந்து இயக்கத்துல சேர்ந்து, அதுல வந்து நிறைய நம்மளுடைய நம்மளுடைய வேதங்கள், அப்புறம் அஸ்ட்ராலஜி, முதல்ல அஸ்ட்ராலஜி வேதங்கள் உபன்யாசம், இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய ஏன்சியன்ட் சயின்ஸ் எல்லாத்தையும், 3000 வருஷத்துக்கு பழமையான சயின்ஸ் நம்மளுடைய சயின்ஸ், இது எல்லாத்தையும் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு கன்க்ளூஷன் வந்த உடனே, ஓ இப்படித்தான் நம்ம என்ன அப்படின்றது, அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு ஒரு சப்போர்ட்டான விஷயங்கள் கிடைச்சது எங்க கிடைச்சது அப்படின்னாக்கா, அது இந்தியாவில் தான். பட் இதெல்லாம் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்ப மக்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். பட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான், ஃப்ரீக்வன்சி, எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அப்போ ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து ஹீல் பண்ணோம்னா, அப்போ நம்ம எல்லாமே நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல்ஸ்களுக்கு வேண்டு உண்டான ஒரு சேலஞ்சை நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டைம் வெவர். பட் அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அவருடைய இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹெல்பர்ன்றோம், அவரும் இவர்கிட்ட இவருடைய ஸ்டூடெண்ட் தான், இவரோட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டவர் தான். பட் இவர் வந்து ஒரு மாங்கு, ஒரு சன்னியாசி, அவரால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. பட் அப்போ அவர்கிட்ட வந்து டெக்னாலஜி இருக்கு. பட் அந்த டெக்னாலஜி வச்சு இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகணும்னும் போது, அப்போ கிறிஸ்டியன் ஹெல்பர்ன்றவரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி என்ன பண்றாருன்னா, அவர் ஜாயிண்ட் வெஞ்சரா உள்ள வராரு. பட் அந்த கம்பெனில, ஆனா அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வராம, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காரு, கோடி கணக்குல அவரு போட்டிருக்காரு, ஹீரோ போட்டிருக்காரு, ஆனா டொனேஷனா கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல நோக்கத்துக்காக செயல்படுற இந்த விஷயத்துக்கு பயன்படட்டும் அப்படின்றதுல அதுல டொனேட் பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிச்சு, இந்த கம்பெனி எங்க இந்த கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா 25 புக் எழுதியிருக்காரு, 10 லாங்குவேஜ். பட் இதனுடைய ஒர்க் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, இட் இஸ் இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் சயின்டிஸ்ட், பிசிஷியன்ஸ், எல்லாருடைய அந்த கூட்டமைப்புல தான் இந்த வந்து டிவைஸே வந்து அது இயக்கிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வெவர். இப்போ நீங்க பாக்குற இந்த டிவைஸ் தான் டைம் வெவர். இந்த டைம் வெவர் டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இங்க ஒரு கிளைண்ட் படுத்துருக்கு, இந்த கிளைண்ட்டுடைய உடம்பு பாடியில இருக்கிற எல்லா செல்ஸையும் வந்து இது வந்து செல்ஸை வந்து அது அனலைஸ் பண்ணுது. என்ன, ஈச் அண்ட் எவ்ரி செல் பேஸ்ட் ஆன் சர்டன் ஃப்ரீக்வன்சி. இப்போ சப்போஸ் செல்லுல வந்து ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப லோவா இருக்கும் போது தான் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு. அப்போ உடம்புல இருக்கிற ஆர்கன்ல இருக்கிற எல்லா ஒவ்வொரு ஆர்கன்ல இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து ஆப்டிமலா இருக்கா இல்லையான்றத அனலைஸ் பண்றதுக்கு இந்த யூஸ் பண்ற இந்த மைக், இந்த டைம் வெவர் டிவைஸ். அதை யூஸ் பண்ணி அது எப்படி, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கரண்ட்டை கொடுக்கணும், அதாவது என்ன மைக்ரோ கரண்ட், என்ன ஃப்ரீக்வன்சியை வந்து செலுத்தினா அந்த செல்லு வந்து ஆப்டிமல் ஆகும் அப்படின்றதுக்கு அது டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இந்த டிவைஸுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த இந்த மிஷினுடைய காஸ்டாக இருக்கு. பட் இது வந்து 54 கண்ட்ரில இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2006 அப்புறமா வந்து வந்தது. பட் இதில் வந்து இதை கண்டுபிடிச்சி ஒரு லெவலுக்கு வந்த உடனே, பட் அவரை பொறுத்து, ஏன்னா இது வந்து ஒரு நாளைக்கு ஹீலிங் பண்ணாலே எவ்வளோ சார்ஜ்னாக்கா 20,000 ஆகும், 20,000 ரூபாய் ஆகும். 21 நாள் தொடர்ந்து ஹீல் பண்ண தான் அவங்களுடைய வந்து ஹார்மனைஸ் பண்ண முடியும் அவங்களுடைய பாடி யூஸ். பட் இது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் இல்லை அப்படின்றதால அவர் என்ன பண்ணார்னா, எப்படி கம்ப்யூட்டர் முதல்ல கம்ப்யூட்டர் வரும்போது வெறும் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு யார் வேணா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண, இன்னும் கையிலேயே உள்ளங்கையிலே வந்து செல்ஃபோன் மாதிரி.
அப்ப அது மாதிரி அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னக்கா, நம்ம இதை மாதிரி ஒரு சயின்டிஸ்ட், வெறும் டாக்டர்ஸ் தெரபிஸ்ட் இவங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி கூடாது, சாதாரண மக்களும் இதை பயன்படுத்தக்கூட வகையில பண்ணணும். அதே சமயத்துல இதுல ஒரு டெக்னாலஜி உள்ள வரணுன்றதுக்காக கொண்டு வந்த டெக்னாலஜி தான் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த டிவைஸை வந்து எப்படி ஆப்டிமலா கொண்டு வந்து எல்லாரும் பயன்படுத்த முடியும் அப்படின்ற கொண்டு வந்த 2017ல கொண்டு வந்த டிவைஸ் தான் இந்த ஹீலி டிவைஸ். ரொம்ப சின்னதா இருக்கும், 2 இன்ச்சு 2 இன்ச்சு தான் பாக்கெட்ல இருக்கும், நீங்களே பார்க்கலாம், தெரிவி பாருங்க. நானே வச்சிருக்கேன் டிவைஸ். இந்த டிவைஸ் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஜெர்மனில 2019ல, இந்தியாவில 2020 கொரோனா பீரியட், அந்த பீரியட்ல தான் இந்த டிவைஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி இப்போ இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக போயிருந்ததுக்கு 54 கண்ட்ரில அந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெர்மனில் இருக்கு. பட் ஒரு ப்ராடக்ட்னு வெளியே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து எல்லாமே பக்காவாக சர்டிஃபிகேஷன், இந்த கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி இருக்கு, எல்லாமே பேட்டர்ன் ரைட்டு பேட்டர்ன் பண்ண டெக்னாலஜி தான் இது. பட் இது எப்படி இந்த ஹீலி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முதலே சொல்றேன், நம்ம 5 நம்மளுடைய 5 லேயர்ஸ் ஆஃப் பாடி, அதில் வந்து செகண்ட் லேயருக்கு சொன்ன எனர்ஜெட்டிக் பாடி, அதாவது பிராணா பாடி, அந்த பிராணா பாடியில் இருக்கிறது தான் அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த டிவைஸ் இந்த குவாண்டம் சென்சார், இந்த டிவைஸ் வந்து திஸ் இஸ் குவாண்டம் சென்சார், இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங் அவருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சியை அனலைஸ் பண்ணி ஆப்டிமலா எந்த ஃப்ரீக்குவன்சி வேணுமோ அந்த ஃப்ரீக்குவன்சி இது வந்து சென்ட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு போகுது. நீங்க கேட்கலாம், அப்படி சென்ட் பண்ணா இது எப்படி கனெக்ஷன் ஒருத்தர் அவருடைய பாடிக்குனா அவருடைய எனர்ஜி ஃபீல்டு அது போகுது, அது எப்படி போகும்னா, அந்த எனர்ஜி ஃபீல்டு எங்க இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அது என்ன சொல்றாங்க குவாண்டம்ல பாத்தீங்கன்னா, தி ஃப்ளோ ஆஃப் லைஃப் ஃபோர்ஜி கனெக்ஷன் கனெக்டிங் பாடி மைண்ட் அண்ட் சோல், நம்மளுடைய மைண்டு பாடி சோலை கனெக்ட் பண்றதுதான் அந்த பிராணா பாடி, அதுதான் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அதுதான் சி, அதுதான் கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் குவாண்டம் ஃபீல்டில் வந்து இதை வந்து சொல்றது என்னன்னாக்கா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை சரி பண்றதுக்கு இந்த குவாண்டம் சென்சார் மூலம், இந்த குவாண்டம் சென்சாரும் மொபைல் ஃபோனும் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆயிருக்கும், கிளவுட்லேருந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக டேட்டா வரும் போகும். பட் இது எப்படி அது எப்படி போகும் டைரெக்டா இங்கிருந்து இங்கிருந்து ஃப்ரீக்குவன்சி எப்படி போகும்ன்றது அது குவாண்டம் என்டாங்கல் மட்டும் அது நான் சொல்றேன் உங்களுக்கு. பட் அது மட்டும் பண்ணல, செல்லுலார் லெவலையும் பண்ணோம். ஏன்னா இப்போ டைம் வேவர் டிவைஸ் பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல்ல ஒர்க் பண்றது, அதுல கிட்டத்தட்ட இந்த டிவைஸ் இந்த ஹீலி வந்து இந்த டைம் வேவர்ல என்ன பண்ணுதோ அதுல 70% ஒர்க்கை இது பெர்ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ இதுக்கு என்ன எப்படி பண்ணுது செல்லுலார் லெவல்ல அப்படின்னா, எப்படி கனெக்ட் பண்ணோம், இதுக்கு எலக்ட்ராட் இருக்கு, இந்த ஒயர் பிரேஸ்லெட் ஒன்று இருக்கு, அந்த பிரேஸ்லெட்டை போட்டு இது மேடம் வந்து உங்களுக்கு இது எல்லாமே நான் எப்படி சொன்ன என்ன சொன்னோம் இதெல்லாம் உங்களுக்கு டெமோவே நீங்க பார்க்க போறீங்க, ப்ராக்டிக்கலா எப்படின்றது உங்களுக்கு பண்ணி காட்ட போறாங்க உங்களுக்கு. அப்போ இந்த மைக்ரோ கரண்ட் வந்து போதும், மைக்ரோ கரண்ட் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸ் இது என்ன பண்ணுது, இந்த எனர்ஜி என்ன பண்ணுது, நம்ம பாடியில் இருக்கிற செல்லுக்கு என்ன என்ன எனர்ஜி தேவை, அந்த ஃப்ரீக்குவன்சி என்ன தேவை, அது ஆப்டிமலா இருக்கா இல்லைன்னா ஆப்டிமலான ஃப்ரீக்குவன்சியை அனுப்பும். பட் எது பண்ணுதுனாக்கா இந்த டிவைஸ் பண்ணுது. ஸோ இந்த டிவைஸ் ரெண்டு வேலையை பண்ணுது, ஒன்று பயோனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல சரி பண்ணுது, இன்னொன்று செல்லுலார் லெவலையும் ஒர்க் பண்ணுது. பட் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்றது என்னன்ற சொல்றேன், அதாவது இங்க பண்ண அது எப்படி இங்க ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் பாடிக்கு வந்து இந்த எனர்ஜி ஃபீல்டை வந்து அதை கனெக்ட் பண்ணும், அது எப்படி போகும், என்ன கனெக்ஷன் இருக்குன்னா எல்லாமே ஃப்ரீக்குவன்சி தான். அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, ஓ இது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ன்றது ஒரு அடிப்படையில், அதாவது அதாவது எப்படின்னா ஒரு அணுவை அந்த அணுவை பிரிச்சு ஒரு இடத்துல வச்சா, அந்த அணுவை எடுத்து பிரிச்சுட்டு ஒரு இடத்துல வச்சா இன்னொரு அணுவை எடுத்துட்டு போய் எங்க வச்சாலும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அது வந்து ரெண்டும் வந்து என்டாங்கிள் பண்ணும், அதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஸ்டேட் தட் டூ பார்ட்டிகல்ஸ் ஆர் கனெக்டட் அண்ட் அஃபெக்ட் ஒன் அனதர் ஈவன் இஃப் தீஸ் இஃப் தோஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் லைட் இயர்ஸ் அப்பார்ட், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒன்ன ஒண்ணு வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். இந்த எஃபெக்ட் ஆஃப் மைக்ரோ கரண்ட், இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்லுலாருக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா, செல்லுலார் லெவலுக்கு தேவைப்படுறது வந்து அமினோ ஆசிட், இட் இஸ் ரிக்வயர்ட் அமினோ ஆசிட் தேவை. இந்த அமினோ ஆசிட் வந்து 40% இம்ப்ரூவ் பண்ணுது இந்த மைக்ரோ கரண்ட் மூலம். அது மட்டும் இல்லாம இந்த புரோட்டீன் சின்தசிஸும் அதுக்கு, இதெல்லாம் சயின்ஸ். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்ற உணவு சரிச்சு சக்தி வந்து போகும். அப்ப எல்லா இந்த செல்லுக்கு தேவை உணவு எப்படின்னா, அந்த உணவை வந்து இந்த அதை வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்னொன்று ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அப்படி தேவைப்படும். அப்போ பவர் வேணும். அப்போ உள்ள நம்ம சாப்பிட்ற உணவை உள்ள இருக்கிற
மைட்டோகாண்ட்ரியா செல்லு கூட நீங்க படிச்சிருப்பீங்க, எட்டாம் கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. மைக்ரோகாண்ட்ரியா என்ன பண்ணா, மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், அதை எடுத்த பவர் ஹவுஸ். அப்ப நம்ம ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ்ல இருக்கிற பவர் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா இருப்போம். பட் அதே வந்து பவர் கொஞ்சம் குறையும் போது நம்ம எனர்ஜி டவுன் ஆயிடும். பட் இது இந்த இந்த டிவைஸ் மூலமா அந்த செல்லுலார் லெவல்ல பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 500% இம்ப்ரூவ் ஆகுது. பட் இந்த செல் மெம்பரின் பொட்டன்ஷியல் ஒன்று இருக்கு, இது ஒரு சயின்ஸ். ஏன்னா செல்லுலார் லெவல் வந்து இப்ப கிட்டத்தட்ட -90 to -60 அப்படின்னா அது யங் செல்ஸ். அதே -60 to -30 அப்படின்னும் போது அது ஏஜிங் செல்ஸ். பட் அதுக்கு மேல அது அதுக்கு அடுத்தது -30 to 0 வரைக்கும் போனாக்க அது வந்து டிசீஸ் ஈவன் கேன்சர். அப்போ செல்லுலார் லெவல் தான். அப்ப செல்லுலாரை ரீஜெனரேட் பண்றதுக்கு இந்த மைக்ரோ கரண்டை யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த சயின்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே சொல்லிட்டாரு நம்மளுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்பர்ட் அதை பத்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஓகே, இதுக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நீங்க நெட்ல கூட போய் பார்த்தா கூட தெரியலாம். கிட்டத்தட்ட 50 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, 50 கண்ட்ரில இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 2500 பர்சன்ஸ் மேல இதுல இருக்காங்க. பட் இந்த வந்து மார்க்கஸோடைய கண்டுபிடிச்சு அது மட்டும் இல்லை, கூட ஒரு அசோசியேஷனே இருக்கு, அட்வைசரி போர்டே இருக்கு, எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அந்த வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சப்போர்ட்டிங் எல்லாத்துக்கும் இவங்களுடைய கட்டமைப்பிலும் எல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் இருக்கு, கிளாஸ் 2 மெடிக்கல் டிவைஸ் லோக்கல் பெயின் ரிலீஃபுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, சிஇ சர்டிஃபிகேட் இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ல வந்து இது கிளினிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல வந்து என்னென்ன ஹியூமன் பாடி எல்லாமே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல் மென்டல் எமோஷனல் மெரிடியன், மெரிடியன்றது நம்ம உடம்புல இருக்கிற 12 பாயிண்ட் அக்குபெஞ்சுக்கு தெரியும், தர 12 மெரிடியன் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வந்து எனர்ஜி போகும், அதை வந்து கரெக்ட் பிளாக்கேஜ் இருந்து அந்த பிளாக் ரிமூவ் பண்ணலாம். சக்ராஸ், அப்புறம் லேர்னிங், படிப்புல நம்ம சரியா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், கனெக்டிவ் ரிலேஷன்ஷிப், இது மாதிரி எல்லா விதமான சேலஞ்சஸும் ஓவர் ஹார்மோனைஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். பட் இதுல எனக்கு என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ப்ரோக்ராம் வந்து இதுல கோல் செட்டிங்கு. பட் இப்போ டைம் இல்லை, நான் அப்புறமா பேசுறேன். இதை கோல் செட்டிங்ன்றது நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு கோலை சொல்லி அதை அச்சீவ் பண்றதுக்கு நான் ஐடியா கொடுப்பேன். அந்த நிறைய 10 பேர்ல 2 பேர் அச்சீவ் பண்ணாங்க, 8 பேர் பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க ஏதாவது கோலை செட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியலனாலும் கவலை இல்லை, இந்த டிவைஸ் மூலமா ஃப்ரீக்குவன்சியை சென்ட் பண்ணும் போது உங்களால உங்க கோலை துல்லியமா அச்சீவ் பண்ண முடியும். இது இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு இந்த ஹீலி டிவைஸ் மூலமா ஹீல் பண்ணி அவங்கள கோலை அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். அந்த டிவைஸே உங்க கையில இருந்தாக்க நீங்க சூப்பரா உங்களுக்கு உங்க கோலையும் அச்சீவ் பண்ணலாம், உங்க ஃபேமிலியில கூட செலவு பண்ணலாம், அடுத்தவங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க சொல்லலாம். அது என்னன்றது இதன் மூலமா பண்ணலாம். இதை நான் கோல் அச்சீவ் பண்றதுக்கு அந்த ஹீலிங் ஹீலிங் மூலமா ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி ஃபைனலா அவங்க ஹீலிங் முடிச்சவொன்னே எப்படி அவங்களுடைய பேராமீட்டர் எப்படி டிஃபரன்ஸ்ன்றது நான் சொல்லேன், மேடம் இதை காட்டுவாங்க உங்களுக்கு. ஸோ இதுல நிறைய டைம் ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ மேடம் வந்து நான் இன்வைட் பண்றேன். எதுக்காக இன்வைட் பண்றேன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நான் வந்து இதை வந்து சயின்டிபிக்கா என்ன இருக்கு என்ன ஏதுன்றத பத்தி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சாராலேருந்து சக்கராலேருந்து இப்போ எல்லாமே பிசிக்கல் மென்டல் எமோஷனல் ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையுமே சொன்னேன். பட் இதெல்லாம் வந்து ஹார்மோனைஸ் பண்றது இந்த வேரியஸ் மொடாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த மொடாலிட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு ஹீலி டிவைஸ் மூலமா ஹீலிங் எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலா தான் நான் சொன்னேன், சயின்ஸை தான் உங்களுக்கு சொன்னேன். பட் ப்ராக்டிக்கலா நவ் ஐ எம் இன்வைட்டிங் மேடம். மேடம் வந்து ப்ராக்டிக்கலா உங்களுக்கு வந்து இது எப்படி இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுன்றத டெமோ கட்ட போறாங்க. மேடம் ஓவர் டு யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து சார் வந்து இந்த ஹீலி வந்து எப்படிலாம் நமக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ இப்ப நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம், அதுல எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ஸ்ல நமக்கு எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறேன் இந்த 3 ப்ரோக்ராம்ஸும் ஆப்ஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஹீலி ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஒயிட் ஆப்புன்னு சொல்லுவாங்க, இது வந்து பிங்க் ஆப், இது ப்ளூ ஆப். ஸோ இப்போ வந்து 2 விதத்தில் காட்டினாங்க இல்லையா சார் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒன்று செல்லுலார் லெவலில் இதை எப்படி ஒர்க் ஆகும்னு காட்டினாங்க, இன்னொன்று வந்து நம்மளோட ஆரிக் ஃபீல்ட் அதாவது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட், நம்மளோட உடம்புல சுற்றி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடலை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது சொன்னாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து செல்லுலார் லெவலில் இதை எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது பார்ப்போம். அதுக்கு நம்ம எதை கிளிக் பண்ணோம்னா இது வந்து பிங்க் ஆப்பை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிவைஸ் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ டிவைஸ் ஆன் ஆனோடனே அதே வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். டிவைஸ் வந்து இதுதான் ஹீலி டிவைஸ். ஓகேங்களா,
இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருந்ததால காட்டுது. இதுல பாருங்க, நான் வச்சிருக்கிறது ப்ரொஃபஷனல் எடிஷன். ஸோ 229 ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம கையில வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாப் இருக்கும், இந்த எலக்ட்ரோட வந்து இதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ரெண்டு கையிலயும் இருக்கிற பிரேஸ்லெட்ஸ்ல இந்த எலக்ட்ரோட இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எண்ட் ஆஃப் த எலக்ட்ரோட வந்து இந்த ஹீலி டிவைஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்றோமோ அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்ல இருந்து எலக்ட்ரோட்ஸ் வழியா நம்மளுடைய செல்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய கைகள்ல இங்க கட்டி இதுல வந்து நம்ம இது பண்ணிருக்கோம் இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வழியா நம்மளுடைய செல்லுலர் லெவல் செல்ஸுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆகும். இப்ப நம்ம முக்கியமா முதல்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா கோல் சைக்கிள். இந்த கோல் சைக்கிள் தான் வந்து யாரு எப்படி ஆரம்பிக்கும் போதும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீடாக்ஸ் பண்ணணும். ஏன் டீடாக்ஸ் பண்ணணும்னா, நம்மளோட செல்ஸ்ல எல்லாமே வந்து டாக்ஸிபிகேஷன் நிறைய இருக்கும், அதாவது டாக்ஸின்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கும். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பைப்ல வந்து பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த தண்ணியோ எது நம்ம அனுப்பிச்சாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வராது. அப்ப அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ண பண்ணதான் நமக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அந்த ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய செல்ஸ்ல, நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல பார்த்தோம்னா, நமக்கு ஆர்டரிஸோ வெயின்ஸோ எந்த இதுல அந்த பிளட் ஃப்ளோ ஆகட்டும், எங்க இருந்தாலுமே அந்த அடைப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த பிளாக்கேஜஸ் ரிலீவ் பண்ணும். அந்த பிளாக்கேஜஸ் வந்து டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆயிருந்த பிளாக்கேஜஸ் நிறைய இருக்கும். அப்ப அதை ரிலீவ் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். பியூர்ன்ற ப்ரோக்ராம், கேர், பேலன்ஸ், பீயிங், ரிலாக்ஸ், எனர்ஜி ரிலீஸ், இது எல்லாமே இதுக்கான டீடாக்சிபிகேஷனாக இந்த கோல் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரே ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பியூர்ன்றது என்ன பண்ணோம்னா, அந்த செல்ஸை வந்து பியூரிஃபை பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, இதுலயே பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எலக்ட்ரோட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என் கையில நான் பிரேஸ்லெட்ஸ் போட்டிருக்கேன், எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து 52 மினிட்ஸ் ரன் ஆகுன்றது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டிங் ப்ரோக்ராம் டு யுவர் ஹீலின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து கிளவுட்ல இருக்கு, அவங்க ஜெர்மன் இதில் வந்து கிளவுட்ல இருக்கு. அதுல இருந்து இப்போ இந்த டிவைஸ்க்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இப்போ டிரான்ஸ்மிட் ஆகுது. இதே மாதிரி தான் இதில் இருக்க 229 ப்ரோக்ராம்ஸும் நம்ம எது செலக்ட் பண்ணாலும் அது வந்து இந்த டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆயிடும். டிரான்ஸ்மிட் ஆன பிறகு அந்த எனர்ஜி வந்து எப்படி, ஃப்ரீக்வன்சிஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது, அந்த கரண்ட் நமக்கு எப்படி வந்து செல்ஸுக்கு வந்து கிடைக்குதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல டிரான்ஸ்மிஷன் வந்து இப்ப முடிய போகுது. வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு இந்த இன்டென்சிட்டி வந்து 15லயே இங்க வந்து ஃப்ளோ ஆகுது. இதுதான் இன்டென்சிட்டி, இங்க வந்து எனர்ஜி வந்து எனக்கு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஏன்னா என் உடம்புல இருக்க, என் செல்ஸ்ல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் டீடாக்ஸ் ஆயிடுச்சு. நான் கண்டினியூவா ரன் பண்ணிட்டே இருக்கிறதால பேசிக் லெவலான 15% இன்டென்சிட்டியில எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து 30 ஆகும், சில பேருக்கு 35 தேவைப்படும், சில பேருக்கு வந்து 40 தேவைப்படும். ஏன்னா அவங்களுடைய பிளாக்கேஜஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அதை வந்து நம்ம டீடாக்ஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி கொடுக்கும் போது அது டீடாக்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, இங்க பிளஸ் சிம்பிள வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்போம். இது நம்ம பிளஸ் வந்து கொடுக்கும் போது இங்க வந்து மாறும், 20 ஆகும், 25 ஆகும், 30 ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி 15ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போது நல்லா கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 30ல வைக்கும்போது எனக்கு கரண்டே ஃபுல்லா ஃப்ளோ ஆகுறதே என்னோட கைகளே வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஃப்ரீக்வன்சின்றது ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன ஆயிட்டு இருக்குன்னா, மாறிட்டே இருக்கும். எனக்கு எந்த லெவலுக்கு என்னோட செல்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த லெவல்ல அது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, 700 இருந்தது இப்போ திடீர்னு 66 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ எந்த மூமெண்ட்டுக்கு எனக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே டைமிங்கும் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கதால இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து ஆன் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஷர்ட்டில் வந்து பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது, சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டியதே இல்லை. இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அந்த டைமிங் முடிஞ்சோடனே அதுவே வந்து ஆஃப் ஆகிக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க ப்ளூடூத்தில் தான் இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதில் பாருங்க ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகுது இல்லையா, அப்போ வந்து ப்ளூடூத் ஆனில் இருக்கு. அடுத்தது க்ரீன் லைட் பிளிங்க் ஆகுது, அப்போனா என்ன அர்த்தம்னா ப்ரோக்ராம் வந்து ரன்னிங்கில் இருக்கு. ஒன்ஸ் அந்த 15 மினிட்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீன் லைட் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இந்த ஃபோனே நமக்கு இன்னொரு பர்பஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ப்ளூடூத்தை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ சுவிச் ஆஃப் ஆனாலுமே ப்ளூடூத் ஆஃப் ஆயிருக்கும், ஆனால் வந்து க்ரீன் லைட்டு
ப்ரோக்ராம் வர ரன் ஆகுற வரைக்கும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இந்த கோல் சைக்கிளுக்கானது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டிமுலேஷன், ரொம்ப தலைவலியாக இருக்குது, இல்லை மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குது, எனக்கு தூக்கம் வரல, டிப்ரெஷனாக இருக்கும், இல்லை முதுகு வலியாக இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒன்று ஒன்றுத்துக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சைட்டிக்கான ப்ரோக்ராம், இது வந்து டிப்ரெஷனுக்கு, இது தூக்கம் வரலைன்னா அதுக்கான ப்ரோக்ராம், ஸோ இந்த மாதிரி முதுகு வலிக்கு, இந்த சயாட்டிக்னா ஜாயின்ஸ் பெயினுக்கு, இந்த மாதிரி தனித்தனி ப்ரோக்ராமும் நம்ம செலக்ட் பண்ணி இதே மாதிரி தான் இப்போ பியூர் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் சென்ட் ஆகும் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு லேர்னிங்க்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகட்டும், இல்லை எக்ஸாம் ஃபியர் இருந்ததுன்னா அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும், நமக்கே ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. எது நடக்குதோ நடக்கல எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு என்ன தேவையோ அதுக்கான டோர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ் அக்யூட், இதெல்லாம் வந்து நம்ம ரன் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து பேலன்ஸ் ஆக, அதாவது ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதிலே பாருங்கள் தூக்கத்துக்கான ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. தனியாக தூக்கமே வரல, ரொம்ப வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அது நம்ம எமோஷனல் இதுலேயும் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் பாருங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இது நம்ம ரன் பண்ணுறது மூலிமா நெகட்டிவிட்டிலே இருக்கிறவங்க கூட பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அது மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து முதல்ல நம்ம செல்ஸில் எது வந்து ரொம்ப அதிகமாக பதிஞ்சிருக்குன்றதை பொறுத்து தான் நமக்கான விஷயம் ஃபிசிக்கல் லேயர் நடக்கும். அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸோ நெகட்டிவ் தாட்ஸோ நமக்குள்ளே பதிஞ்சிருக்கு, அதுதான் நம்மளுடைய மெமரி செல்லுலார் லெவலில் இருக்கிற மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்குன்னா நம்ம அதை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். நமக்கு அதுக்கான சம்பவங்கள் தான் நம்மளுடைய மெட்டீரியல் வேர்ல்ட்ல நடக்கும். இப்போ அதுதான் இங்கே வந்து மாற்றப்படுது. எங்கன்னா இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, செல்ஸ்ல இருந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. டிஷ்யூஸ் ஆர்கன்ஸா இருந்தது, அதுக்கப்புறம் செல்ஸா இருந்தது, அதுக்கப்புறம் ஆட்டம்ஸா இருந்தது, மாலிகூல்ஸா இருந்தது, இந்த மாதிரி ஒரு ஒரு லேயரா சொன்னாங்க. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எங்கே போய் கரெக்ட் பண்ணோம், ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் தான் இருக்குது. அங்கே போய் நம்ம அந்த ரூட் காஸே கரெக்ட் பண்ணும்போது நமக்கான அடுத்தடுத்த லேயர்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டியிலே வந்து வரும். இப்போ நம்ம என்ன மெட்டீரியல் வேர்ல்டு நடக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறோமோ அது வந்து இமீடியட்டா அவுட் ஆஃப் த ப்ளூல வந்து யூனிவர்ஸே நமக்கு கொடுக்கறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். இப்ப பாருங்க இந்த மென்டல் பேலன்ஸ்ன்ற ப்ரோக்ராம்ல கண்டென்மெண்ட் சிஸ்டம், கண்டென்மெண்ட் அக்யூட்லாம் வந்து அடிக்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கு, அடிக்ஷன் இருக்கு, இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு, ஆல்கோஹால் இன்டேக் இருக்கு, ஆனா இதுல இருந்து நம்ம வெளியில வரணும், இல்லை ஏதோ ஒரு ட்ரக் அடிக்ஷன், ஏதோ ஒரு இதுல இந்த தாட் லெவல்லே வந்து அடிக்ஷனா இருக்கு, இப்ப மொபைல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க, இல்லை ஏதோ டிவியில இருக்காங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி அடிக்ஷனான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து வேணுமே பண்றாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய மெமரியில அவங்களுடைய ஒரு ஒரு செல்லுலையும் இதுக்கான வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு, இதுக்கான ஃப்ரீக்குவன்சி அங்க ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் அவங்க வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல அதை அட்ராக்ட் பண்றாங்க, அதுக்குள்ளேயே அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க, அதுலயே வந்து அவங்க சிக்கிக்கிறாங்க. இப்போ அதுக்கான விஷயத்தை நம்ம ரெடியூஸ் பண்ணி அதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான கனெக்டிவிட்டி வித் மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட அது டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து அதை ஈஸியா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும். எப்படி நம்ம பாசிட்டிவிட்டிக்கு நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரீக்குவன்சி வந்து நெகட்டிவிட்டிக்கு அதிகமாக இருக்கிறதால அதை அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஹீலி டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ஹார்மனி இதில் பார்த்தோன்னா டிஃபென்ஸ் ப்ரோக்ராம், இந்த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த கோவிடுக்கு பேண்டமிக் அதுக்கப்புறமும் நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு தான் போகிறாங்க, குழந்தைங்களை வெளியில் கூட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க, வயதான வந்து ஒரு கும்பலா இருக்கிற இடத்துல வந்து அழைச்சிட்டு போறதுக்கு பயப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கிடைக்குமா ப்ரொடெக்ஷன் கிடைக்குமான்றது. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ரன் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஸே வந்து அந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு வந்து கவர் பண்ணிக்கும். அப்ப நமக்கு எந்த ஒரு வைரல் இதுவும் வந்து நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணாத இருக்கிறதுக்கு நம்மளுடைய செல்ஸை வந்து நம்ம இம்யூனிட்டி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போது அங்க வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ பாருங்க ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்குன்னா அவங்க ஹார்மோன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பொட்டன்சி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா அவங்க பொட்டன்சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நான் வந்து சொல்ல விரும்புறது இந்த சக்ராஸில் சார் சொன்னாங்க இல்லையா, நமக்கு அந்த பண வரவு வந்துகிட்டே இருக்கணும்னா பேசிக் சக்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ண பண்ண நமக்கான பண வரவு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 சக்ராவுக்கும் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தனித்தனியாகவே ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 20-20 மினிட்ஸ் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நான் ரூட் சக்ரா கிளிக் பண்ணுறேன்னா அது 33 மினிட்ஸ் அந்த ப்ரோக்ராம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
பாத்தீங்கன்னா கிரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் இதில் டிரான்ஸ்மிட் ஆன பிறகு இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு கண்டினியூ ரன் ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பேசிக் சக்ராவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இவங்க வந்து ஃபிசிக்கல் பாடிக்கான ஃபிசிக்கல் லேயருக்கு மட்டும் பார்க்கல, ஃபிசிக்கல் லேயர்லேயே அந்த சக்ராஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அந்த சக்ராஸும் வந்து அலைன்டாக இருக்கிறதுக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு மெசேஜ் வந்தது இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். எனக்கு உடனே அது வந்து மாறிடுச்சு. ஏன்னா நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நான் இதை கண்டினியூ ரன் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு 15%ல ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்குவன்சி ஜென்ரேட்டர் பட் கரண்ட் இஸ் நாட் ஃப்ளோயிங் வந்திருக்கும். அது எதனாலனா அப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து கரெக்ஷனுக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம் அந்த மெசேஜ் வரும். இன்பிட்வீன் கூட எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மெசேஜ் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு எப்போல்லாம் தேவையோ அப்ப வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். எனக்கு இந்த மூமெண்ட் தேவையில்லைன்னா அந்த கரண்ட் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிப்போம். இது ஆட்டோமேட்டிக்ன்றதால அதுவே ஆன் 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 அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து சப்போர்ட் இதுல காஸ்மிக் எனர்ஜின்றது நியூவா வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதாவது காஸ்மிக் க்ரோத், நம்மளுடைய சக்தி வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாக இருக்கணும், அலைண்டா இருக்கணும். அப்ப நமக்கான விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னர் க்ரோத் வர்றதையும் அவுட்டர்ல அதை ரிஃப்ளெக்ட் ஆகுறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்காக இந்த காஸ்மிக் க்ரோத் இருக்கு. கொஹிரன்ஸ்ன்றது நம்மளுடைய மைண்ட் செட்லயே நமக்கான விஷயங்கள் நடக்கணும். நம்ம யாராவது கூட பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை தெள்ளும் தெளிவா புரியணும் அப்படின்றது அந்த கொஹிரன்ஸ் பேட்டர்ன் டெவலப் ஆகுறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பயோ எனர்ஜெட்டிக் பூஸ்ட்ன்றது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். வைட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் 1, 2, 3ன்னு ஸ்டெம் செல்ஸ் லெவல்ல அங்க கரெக்ஷன் உருவாகிறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதீதமான ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டெம் செல்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னெல்லாம் நடக்கணுமோ, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா நமக்கான சேஞ்சஸ் உருவாகணும் அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன்டா இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஃப்ரீக்குவன்சி வழியா பண்ண முடியும்னு ஒரு ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ஒரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு போன் ஹார்மனி, டிஷ்யூ ஹார்மனி, இந்த மாதிரி எபிஜெனடிக்ஸ், அதாவது ஜீன்ஸ் லெவல்லயே வந்து போய் கரெக்ஷன் ஒரு பண்றதுக்கு அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க செல்லுலார் லெவல்ல. இப்ப டீப் சைக்கிள் ஹெச் பாத்தீங்கன்னா இது வந்து கோ டு தி ரூட்ஸ் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா எங்க ரூட் லெவல்ல வந்து ப்ராப்ளம் இருக்கோ அங்க கரெக்ஷன் இருக்கோ இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைஜஷன் ப்ராப்ளமா இருக்குன்னா டைஜஸ்ட் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்னர் காம்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பியூர் காம் யூஸ் பண்ணிக்கலாம், பியூர் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு லேமன் இது ஓ இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு இது எல்லாமே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். இதுக்கு அகாடமி தனியா இருக்கு, ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டினியூ நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் நேமிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்ன்றது கூட அந்த ஒயிட் ஆப்ல போய் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல சர்ச் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு இத்தனை ப்ரோக்ராம்ல எது எதெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்கும் அதுலயே வந்து ஆப் வந்து அந்த ஆப்லயே வந்து ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட் பண்ணிடும். அப்ப அந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த பிங்க் ஆப்ல வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ் சொல்லிட்டு 72 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான ப்ரோக்ராம்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுத்துக்கும் வந்து தனித்தனியாவே இன்பில்டா கொடுத்துருக்காங்க. நர்வை வந்து ஹார்மனி பண்றது, மசில்ஸ் ஹார்மனி பண்றது, கிட்னிஸ் ஹார்மனி பண்றதுன்னு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இதை வந்து ஆல்கலைனால வச்சுக்கிறதுக்கு எப்படி பண்ண முடியும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு அதை கரெக்டா வந்து அப்சர்ப்ஷன்ல எப்படி அதை வந்து லெவலிங் பண்ண முடியும்ன்றதும் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டி இதுக்கு நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஆனா முதல்ல வந்து எங்க கரெக்ஷன் பண்ணும், நம்மளோட ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்ல கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்காக இங்க பர்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, லிபிடோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அவங்களுடைய ஹார்மோன் வந்து சிஸ்டம் வந்து சரி பண்றதுக்கான ஹார்மோன் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இம்ப்யூரிட்டிஸ் கரெக்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா ஆல்கஹால் இன்டேக் பாருங்க, அவங்க ஒரு ஆல்கஹால் ஹேபிட் இல்ல அந்த அடிக்ஷன் ஹேபிட்ல இருந்து வெளியில வரணும்னா இந்த ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாத அது நாளடைவில் அவங்களுடைய மெமரியில இருந்து அது எரேஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது மெமரின்றது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செல்ஸ்லயும் நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அதுதான் மெமரியா வந்து நமக்கு வந்து வெளியில தெரியும். அந்த மெமரி லெவலே அங்க கரெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹேபிட்ல இருந்தும் வந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் பாருங்க ஒரு ஒரு ப்ரோக்ராமும் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் பண்றதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. தனித்தனியா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா இதுக்கே டைம் வந்து பத்தாது. இப்ப பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் த்ரீ, அதாவது ஆயுர்வேதா எல்லாருக்குமே தெரியும் எப்படி அது ஒர்க் ஆகுது.
கான்செப்டே என்னன்னா வாதா பிதா கபால தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த வாதா பிதா கபான்ற ப்ரோக்ராம்ஸே இங்க வந்து ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒருத்தங்க வாதம் அதிகமா இருக்கு, இல்ல பித்தா அதிகமா இருக்கு, இல்ல கபா அதிகமா இருக்குன்னா அதுக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம செலக்ட் பண்றது மூலயமா இது வழியா நமக்கான விஷயத்த பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தனியா வந்து நம்ம பார்க்கணும். ஸோ சோல் சைக்கிள்ன்றது என்னுடைய எடிஷன் வாங்கும்போது எனக்கு கொடுத்தது. ஸோ சோலையும் நம்ம வந்து எவ்வளவு தூரம் எஃபிஷியண்டா வச்சுக்க முடியும், அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, நம்மளுடைய இதை வந்து ஹாப்பியா எப்படி வச்சுக்கிறதுன்றதுக்கும் இங்க தனித்தனியா ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிங்க் ஆப்ல இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய செல்ஸை வந்து ஹார்மோனை பண்ணிக்கணும். நம்மளுடைய செல்ஸ்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் முதல்ல ரிலீவ் பண்ணி, அதாவது ஒரு சார்ட் காட்டியிருப்பாங்க சார், அதை -60 to -90 volts இருக்கும்போது, மில்லி வோல்ட்ஸ் இருக்கும்போது அந்த செல்ஸ் வந்து எங்கர் செல்ஸா, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையுடைய 5 வயசு வரைக்கும் அந்த செல்ஸ் வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கும் நம்ம டச் பண்ணும் போதே தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆகுதுன்னா நம்ம செல்ஸ் வந்து ஹார்டன் ஆக ஆரம்பிச்சிருது, அதுல நிறைய விங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சு. அதுதான் என்ன அர்த்தம்னா அந்த செல் வந்து ஹார்மோனியா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அதுல வந்து அந்த மாதிரி நடக்குது. அந்த செல்ஸை ஹார்மனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு செல்லுலர் லெவல்ல டீக்ரடேஷனே இருக்காது. இப்ப இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ண நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹார்மனைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து 162 trillion செல்ஸால ஆகப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல இருக்கிறோம். ஸோ இந்த 162 trillion செல்ஸும் 2 வருஷத்துக்குள்ள ஷெட் ஆகி புதுமையா வந்து வந்துடும். ஆனா புதுசா பிறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஓல்டு செல்லுல என்ன மெமரி இருக்கோ அந்த மெமரியை தான் அந்த புது செல்லுக்கும் பாஸ் ஆன் பண்ணிட்டு போகுது. ஒருத்தவங்க ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்க அந்த செல்லுல அந்த பதிவை நிறைய பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அடுத்ததாக வர புது செல்லுல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இதே பதிவை தான் அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு போகுது. அப்ப திரும்ப அவங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு 1 வாட்டி அந்த செல்ஸ் வந்து புதுப்பிச்சாலும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவங்க ஒரு பேஷண்டாவோ இல்ல அவங்களால எதுவுமே முடியாதுன்ற கேபபிலிட்டி இல்லைன்ற ஒரு மெமரியில தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இந்த ஹீலி யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை வந்து நம்ம கரெக்ட் பண்றோம். திரும்ப நம்மளுடைய மெமரியில வந்து நம்ம ஒரு குழந்தையாவோ நம்ம சைல்டுல எவ்வளவு ஆக்டிவா இருந்தோம், எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம் அப்படின்றத வந்து பதிவு பண்றோம். அங்க பதிவு பண்ணும்போது அடுத்தபடியா இந்த ஷெல்ஸ் எல்லாம் ஷெட் ஆகி புதுசா புதுப்பிக்கும் போது இந்த மெமரி தான் பாஸ் ஆன் ஆகும். அப்ப இந்த மெமரி பாஸ் ஆன் ஆகும் போது என்ன ஆகும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களை ஹெல்த்தியா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய மைண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப லைஃப் டைமுக்கு அவங்க மெடிசன் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே நேரத்துல அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோ எதுவா இருந்தாலுமே சூப்பரா நடக்கிறது நம்ம பார்க்க முடியும். இது வந்து செல்ஸ்ல பிங்க் லெவல்ல நம்ம காட்டணும். இப்ப உங்களுக்கு வந்து ப்ளூ செல் ப்ளூ ஆப் வந்து காட்டிடுறேன். ஸோ டைம் குறைவா இருக்கிறதால நான் என்னால் வந்து ரொம்ப அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ ப்ளூ ஆப் என்ன பண்ணுதுன்றது நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை கரெக்ட் பண்ணுது. நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்க கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உடல்களை நம்ம கரெக்ட் பண்ணணும். மென்டல் பாடி நல்லா இருக்கணும், எமோஷனல் பாடி முக்கியமா நல்லா இருக்கணும். இது ரெண்டும் நல்லா இருக்கும்போது பிசிக்கல் லேயர் ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், பிசிக்கல் பாடி ஆக்ஷன்ல வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். இப்ப பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இது எங்க இருந்தா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரா அனாலிசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோச் அனாலிசிஸ் சார் ஏற்கனவே ஒரு சார்ட் காட்டினாங்க, அங்கேயும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் ஜஸ்ட் வந்து 1 செகண்டுக்கு இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணுவோம். பிங்க் ஆப் ரன் பண்ணும்போது என்ன வேணும்னா டிவைஸை வந்து ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொபைல்ல வந்து ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா ப்ளூ ஆப்ல ரன் பண்ணும்போது டிவைஸும் ப்ளூடூத்தும் டிவைஸும் மொபைல வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கணும், ஏன்னா இதுக்கு வந்து ப்ளூடூத்ல இது வந்து ஒர்க் ஆகுறதால. இப்ப பாருங்க இவங்களுடைய சக்ராஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது, இங்க எதெல்லாம் கயோஸ் இருக்கு, எதெல்லாம் ரிகரா இருக்கு, எந்த சக்ராஸ் இம்பேலன்ஸா இருக்குன்றத இதுல வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து எனக்கு இன்னும் டீப்பரா தேவைப்படுது, எதனால இந்த சக்ராஸ் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது டீப்பர் அனாலிசிஸ்க்கு நான் கொடுக்குறேன். அப்ப டீப்பர் அனாலிசிஸ் கொடுக்கும் போது இந்த ஒரு ஒரு சக்ராஸ்லயும் எதனால இவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, அதாவது இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ல எங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே PDF லிஸ்ட் அவுட் பண்ணிடும். கூடவே டிசைட் ஸ்டேட் இவங்களுக்கு வந்து என்ன தேவை, என்ன மாதிரியான அஃபர்மேஷன் சொன்னா இவங்களுக்கான இந்த சக்ராஸ் வந்து திரும்ப நார்மலைஸ் ஆகுன்றதும் இங்க பாத்தீங்கன்னா டிசைட் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, எனக்கு வந்து ப்ராப்ளமும் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, இதுக்கான சொல்யூஷனுக்கான வழியும் கொடுத்துருச்சு. ஆனா நான் எப்படி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், வைப்ரேட்.
இங்க பாத்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். நான் டெமோக்காக 17 செகண்ட் செலக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தா, இவங்க உடைய ஆராவை நான் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த உலகத்துல இவங்க எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த மொபைலும் இந்த டிவைஸும் இவங்க ஆராவும் இருந்தா போதும், இவங்களுக்கான ஃப்ரீக்குவன்சி எங்கனாலும் சென்ட் பண்ணலாம். இதுதான் வந்து குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட் அப்படின்றத சார் வந்து காட்டினாங்க. அவங்களுடைய ஆராவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம சென்ட் பண்ணும்போது அவங்க ஃப்ரீக்குவன்சி எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூவா இந்த ப்ராசஸை பண்ண 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 அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல எந்த சக்ராஸ் பாதிப்பு அடைஞ்சிருக்கோ அந்த சக்ராஸ் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இம்பேலன்ஸ்ல இருந்து பேலன்ஸ் ஆகும்போது அதை வந்து அவுட்டர் லேயர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்க பார்க்க முடியும். இப்ப கோச் அனாலிசிஸ் வந்து அந்த சார்ட் காட்டினாங்களே அதை வந்து இமிடியேட்டா அவங்களுக்கு காட்டியது. இப்ப இதுலயே வந்து இன்பில்டா 10 அதாவது இவங்களே கொடுத்துருக்காங்க டெம்ப்ளேட்ஸ். நான் இதுல வந்து ஒரு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக எல்லாருக்கும் வேண்டியது அபண்டன்ஸ், அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஐ எம் ஓப்பன் டு தி இன்ஃபினைட் அபண்டன்ஸ் தட் சரௌண்ட்ஸ் மீன்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு இந்த இன்டென்ஷன் இவங்களுடைய ஆரிக் ஃபீல எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்தண்டாக இருக்குது அப்படின்றத காட்டிடும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா இருக்கு, பொட்டென்ஷியல் நல்லா இருக்கு, கோலும் ஓகேவா இருக்கு. ஆனா எமோஷனல் பேலன்ஸ், கரியர், சோசியல் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து ரெட்ல காட்டு. அப்ப இதெல்லாம் இவங்க ப்ரையாரிட்டி கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணா இதுக்கான இன்டென்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும்ன்றத இதுவே வந்து சொல்லிடுச்சு. இப்ப நான் டெமோ பர்பஸ்க்கு எல்லாமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த 10 திமேட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த திமேட்டிக் ஃபீல்டுல சப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் சப் பேராமீட்டர்ஸ். இதுல பார்த்தோம்னா இவங்களுக்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியா இருக்குன்னா இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 63 என்ட்ரிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு பேராமீட்டருக்குள்ளயும் 100 என்ட்ரிஸ், 200 என்ட்ரிஸ் அஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதுல எந்த அஃபர்மேஷன் சொன்னா இவங்களுடைய இந்த இன்டென்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும்னு அதுவே வந்து அனலைஸ் பண்ணி 2 அஃபர்மேஷன் அதே செலக்ட் பண்ணி அதுக்குதான் இங்க வந்து 2 கொடுத்துருக்கோம். இந்த பேராமீட்டருக்குலாம் இது வந்து செலக்ட் பண்றது. இப்போ நான் டீப்பர் அனாலிசிஸ் போறேன். டீப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த பேராமீட்டர்ல எதெல்லாம் இவங்களுக்கு தேவை, 100 என்ட்ரி ஆகட்டும், 200 என்ட்ரி ஆகட்டும், சில இதில் 1000 என்ட்ரிஸ் கூட இருக்கு, அதுல இருந்து இவங்களுடைய இந்த இன்ஃபினைட் அபண்டன்ஸ்க்கான ஒர்க் அவுட்டு எது பண்ணா இந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பிசிக்கல் லேயர்லன்றத இதுவே இந்த டிவைஸை அனலைஸ் பண்ணும். இது வந்து யாராலுமே பண்ணவே முடியாது. இப்போ நான் வந்து பிடிஎஃபா வந்து வந்துடும், பிடிஎஃபா வரதை வந்து எடுத்து நம்ம பிடிஎஃபா சென்ட் பண்ணலாம். ஆனா அது வந்து ஒரு நாள் வெறும் கோ த்ரூ தான் பண்ண முடியுமே தவிர அது கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. ஆனா கன்சிஸ்டண்டா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது நமக்கான பெனிஃபிட்ஸை வந்து வெளியில வந்து காட்டும். எந்த ஒர்க்கா இருந்தாலுமே நம்ம ஆக்ஷன் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும் இல்லையா. இப்ப யோகா பண்ணாலும் அதோடைய பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்கணும்னா அது கன்சிஸ்டண்டா இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப இந்த இதுல இவங்களுக்கு வந்து இந்த இன்டென்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா நம்ம எழுத சொல்லுவோம். சில நிறைய ப்ராக்டிசஸ் வந்து சேர் காட்டினாங்க இல்லையா, மென்டல் லெவல்ல என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரிச்சுவல்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி எமோஷனல் இதுல எப்படி எல்லாம் ஓப்பனா ஓப்பனா இது சொல்றது, அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் சொல்றது, இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே நம்ம மேனுவலா பண்ணணும். ஆனா இந்த டிவைஸ்ல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா இது இமீடியட்டா வித்இன் அ செகண்ட்ல பண்ணிடுது. இப்ப பாருங்க இவ்வளவு பேராமீட்டருக்கும் டிசைட் ஸ்டேட் இவ்வளவு பாருங்க எல்லாமே கொண்டு வந்துருச்சு. இவ்வளவுத்தையும் நம்மளால பண்ண முடியுமா? அங்க ஒரு சேலஞ்ச். சோ சிம்பிளிஃபைடா என்ன பண்ணலாம், வைப்ரேட். இப்ப பாருங்க நான் 17 செகண்ட் செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுது, இத்தனை விஷயத்தையும் 17 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்களுடைய திமேட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஆரிக் ஃபீல்ட போய் பம்பார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதை கன்சிஸ்டண்டா நம்ம பம்பார்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதே விஷயத்த தான் சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த அஃபர்மேஷன் சென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க நான் ஒரே ஒரு இதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம அதுல பார்த்தோம்ல ரீகன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அதுல சேஞ்சஸ் வந்து வந்துரு. அதே இன்ஃபர்மேஷன், ஐ எம் ஓப்பன் டு த இன்ஃபினைட் அபண்டன்ஸ் தட் சரௌண்ட்ஸ் மீ. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட திமேட்டிக் ஃபீல்ட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ், 17 செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து ரன் பண்ணோம். அப்போ அவங்களுக்கான விஷயம் பாருங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சோசியல் ரிலேஷன்ஷிப்பு ரெட்ல இருந்தது இப்போ ஆரஞ்சுக்கு மூவ் ஆயிருக்கு. அடுத்தது எமோஷனல் இருந்தது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்கு அதுவே செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த இதுவும் வந்து பேட்டர்னும் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்க நம்ம பண்ண 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 தினமும் கன்சிஸ்டண்டா பண்ணும்போது இந்த பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும். இந்த பேட்டர்ன் மாற 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 இது என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா மெட்டீரியல் வேர்ல்ட்ல அதுக்கான விஷயம் தானா நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த கோச் அனாலிசிஸ் ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ இதுலயே பாருங்க இதுல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு,
229 ப்ரோக்ராம்ஸ் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க இந்த ப்ளூ ஆப்ல எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இந்த ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இதை நம்ம ரன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணனும். அதுவே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னு சொல்லி அதுவே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை நம்ம ரன் பண்ணாம போ, ஏன்னா அதுக்கு தான் தெரியும் நம்மளுடைய ஆரிக்வில்ல எது வீக்கா இருக்கு, எதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ன்றது அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அதை ரன் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு தெரியும். இதுல பாருங்க நிறைய பேருக்கு வந்து மென்டலுக்கும் எமோஷனல் இதுக்கும் ஹோமியோபதியும் வந்து பேட்ச் ஃப்ளவர் யூஸ் பண்றது தெரியும், தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க அந்த பேட்ச் ஃப்ளவரும் வந்துட்டு இங்க ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. கிரியேட்டிவ் ஹோமியோபதினும் வந்து ஃப்ரீக்வன்சியா கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர்ஸும் ஃப்ரீக்வன்சியா கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது நமக்கு ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா முக்காவாசி எல்லாரும் எங்க போவாங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கலா வந்து சார்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த பிளானட்ஸ் வந்து சரியா இல்லை, இந்த டைமுக்கு வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது மூலியமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இந்த கிறிஸ்டல்ஸ் வேர் பண்ணிக்கோங்க, இது மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு டைம் பீரியடுக்கு நம்ம உட்காந்து மாத்திட்டே இருக்க முடியும். இங்க சிம்பிளா இதுல நம்ம அனலைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், விதின் அ செகண்ட் தான், ரொம்ப நேரம் டைமே கிடையாது, விதின் அ செகண்ட்குள்ள உங்களுக்கு எந்த ஜெம் ஸ்டோன்னு தேவைப்படுது, இந்த இன்டென்ஷனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு எந்த ஜெம் ஸ்டோன், பாருங்க குல்சைட், ஸ்பெக்ட்ரோலைட், எமரால்ட், சஃபேர், லாபிஸ் லசோலி, இந்த அஞ்சு ஜெம் ஸ்டோனுடைய பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு இமீடியட்டா தேவை, இவங்களுடைய இன்டென்ஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குன்றது கொடுத்துருச்சு. இப்போ நம்ம போய் இத்தனையும் வாங்கிட்டு இருக்க முடியுமா? வெரி சிம்பிள் ஆன்சர் என்னன்னா வைப்ரேட். நம்ம வைப்ரேட் பண்றது மூலியமா இதை கண்டினியூஸா பண்ணணும், அதுதான் ஒரு விஷயம். கன்சிஸ்டண்டா நம்ம வந்து இப்போ ஜெம் ஸ்டோன்ஸ் வாங்கினாலும் நம்ம போட்டுதானே ஆகணும், கிறிஸ்டல்ஸ் வாங்கினாலும் நம்ம போட்டுதான் ஆகணும், அப்பதானே நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இதை ஒரு தினமும் ஒரு கன்சிஸ்டண்டாவோ இல்லை 21 days நம்ம பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுடைய பிசிக்கல் வேர்ல்ட்ல தெரியும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சு ஜெம் ஸ்டோனுடைய பெனிஃபிட்ஸும் அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இங்க காட்டும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கரேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை வேற ஏதாவது ப்ரோக்ராம் தேவைப்படுதுனாலும் இதை நம்ம ரன் பண்றது மூலம் இந்த ப்ளூ ஆப் எங்க அவங்க இருந்தாலுமே அவங்கள போய் கட்டணமா வந்து ரீச் ஆயிடும். அதுக்கான ரிசல்ட்ஸ் நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல இந்த டிவைஸோட என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த எலக்ட்ரோட்ஸ் அதாவது இயர் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இயர் கிளிப்ஸ் வந்து நம்ம வந்து இயர்ல நம்ம வந்து பின் பண்ணிக்கிறது மூலியமா இந்த இது மூலியமாவும் இது ஆங்ஸைட்டி ப்ரோக்ராம்ஸ் சில குறிப்பிட்ட ப்ரோக்ராம்ஸ்க்கு அவங்க பிரேஸ்லெட் போடணும்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி சில குறிப்பிட்ட ப்ரோக்ராம்ஸ் இந்த இயர் கிளிப்ஸ் போடணும்னு அவங்களே கைட் பண்ணுவாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஹீசிவ் டேப்ஸ் வரும், இந்த டேப்ஸும் வந்து சில பெயின் ப்ரோக்ராம்ஸ்க்கு இது ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகுது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிக்கோலா டெஸ்லாவுடைய டெஸ்லா காயில்னு சொல்லுவாங்க. இந்த காயில் என்னன்னா சில இடத்துல நம்மளால பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்க முடியலன்னா இப்போ இந்த காயில் யூஸ் பண்ணி இன்டென்சிட்டி 100ல வச்சு நம்ம வந்து ரன் பண்றது மூலமா இந்த ப்ரோக்ராமுடைய இதுவும் நமக்கு எஃபிஷியன்சியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு இது வந்து டிவைஸ் காட்டுறேன், இது பேர் மேக்ஹீலி. நம்ம எப்படி வந்து ஹீலியில வந்து நம்மளுடைய பயோனர்ஜெட்டிக் ஃபீல்டையும் நம்மளுடைய செல்ஸும் வந்து எஃபிஷியண்டா வச்சுக்க முடியுமோ அதே மாதிரி இந்த மேக்ஹீலியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வச்சிருக்கிற இடத்துல இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற 4 dimensions அதாவது 10 feet 3 meters 3 meters ஈச் சைட்ஸும் வந்து இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எமிட் ஆகிட்டே இருக்கும். இதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம செலக்ட் பண்றது மூலியமா நம்ம வாட்டர் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய கொஹரன்ஸ் வந்து ஈக்குவலைஸா வச்சுக்க முடியும். முக்கியமா ப்ராஸ்பெரிட்டி ப்ரோக்ராம்ஸ் இதுல ரன் பண்றது மூலியமா இதை சுத்தி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கான ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க வந்து ஈஸியா வந்து ப்ராஸ்பெரிட்டி அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதை பத்தியும் நீங்க டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிங்க் ஆப், ஒயிட் ஆப் அண்ட் ப்ளூ ஆப். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓவர் டு சார். ரைட், சூப்பர் சூப்பர், எல்லாம் அருமையா வந்து எல்லா இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த ப்ளூ ஆப், பிங்க் ஆப், இந்த ஒயிட் ஆப், இந்த அப்ளிகேஷனை வேரியஸ் அப்ளிகேஷனை எப்படி நமக்கு நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், பயோ எனர்ஜெட்டிக் லெவலில் எப்படி பண்ணணும், செல்லுலர் லெவலில் எப்படி பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளீனாக இப்போ கொடுத்துருக்கீங்க. ஸோ நன்றி நன்றி நன்றி. பட் இதில் இன்னும் நம்ம என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்டு, பாடி, சோல் இதை வந்து ஹார்மோனைஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். பட் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு டிவைஸ் மூலமாக பண்ணலாம். இந்த மைண்ட், பாடி, சோலை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேனிஃபெஸ்ட் கோல்ஸ், ஒரு கோல் நம்ம இருக்குன்னா அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கோச் அனலைசஸ் மூலமாக மேடம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி பண்ண போகிறோம், என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 parameters இருக்குது. அந்த 10 parameters நீங்கள் என்ன இன்டென்ஷனை செட் பண்ணிக்கிங்களோ அந்த இன்டென்ஷனுக்கு அந்த 10 parameters எது ஸ்ட்ராங்காக இருக்குது, எது வந்து
ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அதை நம்ம தொடர்ந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு போயிட்டு இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டேஷன், இன்னும் சொல்ல போனால் உங்களை அந்த கோலை செட் பண்ணவங்களை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு இந்த ஹீலி டிவைஸ் மூலமாக பண்ணுறது அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சப்கான்சியஸில் பிளாக் இருக்குது. இந்த ஆர்ஆர் ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சாங்க. ஆர்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, மேடம் டைம் இல்லாததுக்கு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டு டிசைர்டு ஸ்டேட்னு இருக்கு. அதில் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுன்றது உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் இப்போ இருக்கிற தாட். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எந்த தாட் இருந்தால் ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்கு, அந்த நெகட்டிவான தாட்டு, அந்த ப்ரெசென்ட்ல இருக்கிற நெகட்டிவான தாட்டு எப்படி டெவலப் ஆச்சு, அது இந்த இப்போ டெவலப் பண்ணுதா, இல்லை உங்கள் பேரண்ட் மூலியன் மூலமாக அந்த தாட்டாது, இல்லை உங்களுடைய கிராண்ட் பேரண்ட் மூலமாக அந்த தாட்டாது, இல்லை ஆன்சஸ்டர் மூலமாக அந்த தாட்டாது, இல்லை இது வந்து உங்களுடைய கார்மிக்கால வந்த தாட்டா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அதை அனலைஸ் பண்ணி உங்கள் சப்கான்சியஸில் கான்சியஸில் இருக்கிற மட்டும் இல்லை சப்கான்சியஸில் என்ன பிளாக்ன்றதும் அதையும் அந்த ஆர் அனலைஸ் மூலமாக பண்ணிடலாம். அதை தான் அனலைஸ் பண்ணி இந்த ஆரா சக்கரம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொன்று ரீஜெனரேட் பாடி செல்ஸ் வித் மைக்ரோ கரண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ மைக்ரோ கரண்ட் பிங்க் ஆப் மூலமாக மைக்ரோ கரண்ட்டை செலுத்தி எப்படி நம்ம வந்து ஹார்மோனைஸ் பண்ணலான்றதும் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் ஃப்ரீ லைஃப் ஆப்டிம ஹெல்த். ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி லோவாகும் போது தான், அந்த ஃப்ரீக்வன்சி லோவாகும் போது தான் கிட்டத்தட்ட 64 MHz ஃப்ரீக்வன்சி கீழே வரும்போது நம்ம டிசீஸே வருதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுல இருந்து வரது எப்போ நம்மளது ஆல் ஈலி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் சொன்னாங்க. அப்போ இந்த உடம்புக்கு எவ்ரி டைம் எந்த ஃப்ரீக்வன்சியில தேவை அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணும்போது, அதை நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா எப்பவுமே நம்ம வந்து ப்ரோ அதாவது ஆக்டிவா இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனா வெல்னஸ்ஸா இருக்கலாம் இல்னஸுக்கு போகாம. இன்னொன்று ரிசீவ் பேக் பேச்சுலர் ரெமிடிஸ் ஹோமியோபதி நியூட்ரிஷன் த்ரூ ஃப்ரீக்வன்சி. ஏன்னா எல்லாமே பேச்சுலர் கிட்டத்தட்ட 38 வகையான எமோஷன் இருக்கும். எமோஷனலுக்கு அந்த ஃப்ளவர் மெடிசன், அந்த ஃப்ளவர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதை நீங்கள் இன்டாக எடுக்காம அதை ஃப்ரீக்வன்சியாகவே அனுப்பலாம், அதுவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது ஃபைனலாக போனால் கிளென்ஸ் அண்டு ப்ரொடக்ட் அவர் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டில் எந்த அளவுக்கு டாக்ஸிக் லோட் ஆகுது அப்படின்றது ஏற்கனவே நான் வந்து ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே ஒரு ஸ்லைடில் காமிச்சிடணும். அப்போ இதெல்லாம் வந்து கிளென்சர் பண்ணுறதுக்கு பயோஎனர்ஜெட்டிக் பயோ டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. அந்த பயோ டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் மேடம் காட்டியிருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து எது வந்து எது எப்படி இப்போ எனர்ஜெட்டிக் அந்த வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலான்றது, இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன் இருக்கு. இது மட்டும் நம்ம கையில் இருந்தோம்னா மேடம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு அலாவுதீன் அற்புதம் உங்களுக்கு மாதிரி. எஸ் உண்மையிலே இது இருந்தால் நம்ம என்ன வேணும்னாலும் நம்மளை வந்து நம்மளை சரி பண்ணிக்கலாம். பட் இதில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குன்னா, இது மேட் இன் ஜெர்மனி, இதில் வந்து இது டெவலப்டு பை வேரியஸ் இது பேட்டர்ன் இருக்குதுல இந்த டிவைஸை பற்றி இல்லை. சரி, எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதுன்னா சரிங்க, சயின்ஸை பார்த்தாச்சு, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் பார்த்தாச்சு. சரி, எங்கே கிடைக்கும், எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா, பட் இந்தியாவில் ஆஃபீஸ் இருக்காங்க, பெங்களூரில் இருக்க ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸ் நீங்கள் இங்கே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணியே வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்குது. என்னென்ன எடிஷன் இருக்குது அப்படின்னா, ரைட் ஃப்ரம் ஹீலி எசென்ஷியல் இந்த ப்ரோக்ராம் சொன்னாங்க, டாப் எடிஷனில் வந்து கிட்டத்தட்ட 229 தெரப்பி இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் 4 ப்ரோக்ராம் மட்டும், ஒரு மாடலில் 4 ப்ரோக்ராம் மட்டும் இருக்கிற ஈலி எசன்ஸ்ன்றது ரொம்ப அது வந்து பேசிக் மாடல், பேசிக் எடிஷன் அது. அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,595. பட் அதே ஈலி கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 மாடல் இருக்கு, 10 ப்ரோக்ராம் இல்லை 4, அதில் 10 ப்ரோக்ராம் இருக்கு, அதனுடைய காஸ்ட் வந்து 43,560. அதே ஈலி ஹோலிஸ்டிக் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து காஸ்ட் வந்து 87,225, 61 ப்ரோக்ராம் இருக்கு. ஹீலி ரெசனன்ஸ் அப்படின்ற எடிஷனில் 98 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதனுடைய காஸ்ட் வந்து 1,30,065. அதே ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு எடிஷன் இருக்கு, அதுல 124 ப்ரோக்ராம் இருக்கு, அதனுடைய காஸ்ட் 2,16,995. பட் மேடம் சொன்னாங்க இல்லையா 229 ப்ரோக்ராம், அது எல்லாத்தையும் அது வந்து பாத்தீங்கன்னா ஈலி ப்ரொபஸ் தான் டாப் எடிஷன். இந்த எடிஷனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,46,740. சரிங்க, இது ஏதாவது வழக்கமா சார் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி எதுக்கு ஒரு ஆஃபர் இருக்குங்க. என்ன ஆஃபர் இருக்குன்னா இந்த மாதம் ஆஃபர் இருக்குங்க, எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ 30% டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் டாப் 3 எடிஷனுக்கு தான் உண்டு. பட் அந்த எசென்சியல் கோல்டு ஹோலிஸ்டிக்கு ஆஃபர் கிடையாது, அது பேசிக் மாடல். பட் ரெசனன்ஸ் பேனில் 30% ஆஃபர் இருக்குங்க. அப்போ இன்ஸ்டா 1,30,000 இன்டூ பே ஒன்லி 91,046. பட் அதே ரெசனன்ஸ் பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃபர் போக எவ்வளோன்னா இன்ஸ்டா 2,10,000 இட் இஸ் ஒன்லி 1,51,000. அதே ப்ரொஃபஷனல் எடிஷன் டாப் எடிஷன் 229 ப்ரோக்ராம் உள்ள எடிஷன், அந்த எடிஷன் வந்து ஆக்சுவல் காஸ்ட் 3,40,000 அண்ட் 740. பட் ஆஃப்டர் 30% டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கிறதுனால 2,42,780.
பட் இப்ப என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் இந்த ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன் டாப் எடிஷன் 2,42,718 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இந்த வாங்குறதால 30% டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லை, இது கூட அடிஷ்னலா உங்களுக்கு என்னன்னா ஹீலி காயில் ஃப்ரீ. ஹீலி காயில் எதுக்கு அப்படின்னா, இப்போ மேடம் வந்து ஒரு நம்ம பிரேஸ்லெட்டை போட்டு பண்ணாங்க இல்லையா, பிரேஸ்லெட்டு ஒயர் எதுவுமே இல்லாமல் டெஸ்லா காயில் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம், அது ஃப்ரீ. அப்புறம் கடைசியாக ஒன்று காமிச்சாங்க மேகிலின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க, இந்த மேகிலி ரவுண்டா, அந்த மேகிலையும் வந்து ஃப்ரீ, கிளாசிக் மேகியில ஒரு வருஷம் கிளாசிக் ஃப்ரீ. ரெண்டுமே வந்து இந்த மாசம் வாங்குறவங்களுக்கு இந்த இந்த ஆஃபர் வந்து இருக்குங்க. சரி என்ன பண்ணலாம் நீலி, இது உங்களுக்கும் யூஸ் ஆகும், இதை வச்சு என்னங்க பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன் இதை வந்து நீங்க ஒரு கன்சல்டண்டா இருந்து இதை பிசினஸ் கூட நீங்க பண்ணலாம். என்னெல்லாம் பிசினஸ் பண்ணலாம், ஒருத்தருடைய ஆரா சக்கராவை அனலைஸ் பண்ணி அவருக்கு என்ன குறைபாடு இருக்குன்றத சொல்லி கவுன்சிலிங் மூலமா, அது மூலமா நீங்க அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஆமாம், இல்லை அவருக்கு ஏதாவது கோல் இருக்குன்னா அந்த கோல் என்னங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி, இந்த ஸ்மார்ட்டா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு இந்த 10 பேராமீட்டர் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத அதுக்கு ஹீலிங் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அது மூலமே அவர் கோல் அச்சீவ் பண்ண வச்சு அது மூலமாகவும் பண்ணலாம். ஆமாம், இல்லை மற்றபடி ஹீலிங் டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமாக பண்ணலாம், டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமா அதுக்கு வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி பண்ணி இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருங்க. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்களுடைய யூஸுக்கும் இந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பருக்கும் ஒரு டிவைஸை வச்சு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு டைமில் ஒருத்தர் தான் பண்ண முடியும், எல்லாம் பண்ணலாம். இன்னொன்று வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை இது வந்து கமர்ஷியலாக நீங்கள் வந்து இதை கன்சல்டண்ட்டாக ஒரு பிராணி கீலர் மாதிரி, ஒரு ரேக்கி கீலர் மாதிரி, ஒரு பேஸ்பர் கன்சல்டன்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி ஹீலிங் ஃப்ரீக்குவன்சி கன்சல்டன்ட் ஹீலிங் கன்சல்டன்ட் இல்லை ஃப்ரீக்குவன்சி தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரினியராகவும் இதை பண்ணலாம். ஏன்னா இதில் டாப் எடிஷனுடைய காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 2,42,000 தான். அப்போ அந்த டிவைஸ் இவ்வளோ வந்துச்சு. இதெல்லாம் கற்று இதெல்லாம் எப்படிங்க கத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. செல்போனை யூஸ் பண்ண தெரியுமா, அதை யூஸ் பண்ணலாம். அப்பப்போ ஃப்ரம் டைம் டு டைம் ட்ரைனிங் வந்துட்டே இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு, தமிழ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, கனடாவில் இருக்கு, ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாம் ட்ரைனிங் போய் ட்ரைனிங் போட்டு இப்போ இந்த ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்கு, அது இங்கிலீஷ்ல இருக்கு, அதே மாதிரி ட்ரைனிங்கும் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜிலும் உங்களுக்கு இருக்கு. பட் என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், ஓகேங்க சூப்பர். ஓகே நான் என்ன பண்ண இருக்கேன், உங்களுக்கு யார் வந்து இந்த ஜூம் லிங்கை அனுப்பி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ண சொல்லி சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தட்டுங்க, என்னன்னு, எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ப்ரொவைட் மீ த டீடைல்ஸ். இந்த 1.5 மணி நேரத்தில் வந்து நான் கடகடகடை நிறைய சொல்லியிருப்பேன், நான் நிறைய தகவல் சொல்லியிருக்கேன், மேடம் நிறைய சொல்லியிருக்காங்க, அவ்வளோ குயிக்காக உங்களால் கேட்ச் பண்ணியிருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது ஃபாஸ்ட்டாக போயிட்டேன், 1.5 மணி நேரம் நிறைய தகவல் சொல்லிட்டேன். பட் நீங்கள் உங்கள் யார் இந்த மீட்டிங்கை இந்த மீன் இந்த ஜூம் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கூட உட்காந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அவங்ககிட்டலாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு அலாவுதீன் அற்புதம் இருக்க மாதிரி இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே என்னன்னாலும் எல்லாம் இந்த மேக்ஸிமம் நிறைய சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போலாம் பார்த்தா எலன் மாஸ்க் வந்து மூளையில் சிப்பு வச்சு எவ்வளோ பெரிய லெவலில் அந்த லெவலெலாம் போகிறது சயின்ஸு, இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன், இப்போ ஃபிசிக்ஸ் மூலமாக நோபல் பரிசே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி ஹீலிங் மூலமா டெஸ்லா சொன்னது ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது ஃப்ரீக்குவன்சி வில் பி த ஃபியூச்சர் மெடிசன், இதை பயன்படுத்தி நீங்கள் சூப்பராக நீங்கள் ஜெயிக்கலாங்க, நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ்ஸை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது எங்களிடமே கேட்கலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, விர்ச்சுவல் ஹேண்டு. ஓகேவா, நீங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கீழே இருக்கு பாருங்க, ரியாக்ஷன் ஒரு சிம்பிள் இருக்கும், அதில் போட்டு ரைஸ் ஹேண்டுன்னு இருக்கும், ரைஸ் ஹேண்டு அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆகும், நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். நீங்களே கூட எஸ் சார், ஓ மிஸ்டர் தியாகவேல், யா கேக்குதா சார்,
ஆ கேக்குதுங்க. சார், இப்போ அதில் வந்து இந்த லாஸ்ட் 3க்கு மட்டும் இந்த 30% டிஸ்கவுண்ட் இருந்தது. ஆமாம். சப்போஸ் வாங்கும் போது நம்ம ஒரு இது வாங்குறோம், அப்புறமா அப்கிரேட் பண்ண முடியுமா அதை? ஆ அப்கிரேட் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு டிஸ்கவுண்ட் வராது. அந்த அப்கிரேடேஷன் டிஃப்ரெண்ட் வேல்யூ என்னவோ அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். அதே போல இந்த இந்த ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுல 61 ஆமாம். 30 அப்படிங்களா, அதெல்லாம் எங்க சார் பார்க்கலாம்? ஸோ தட் என்ன சாய்ஸ் போடலாம்னு தெரியும்ல, நிதானமா முடிவெடுக்க. அது எங்கேயாவது அவைலபிளா இருக்கா இல்லை, ப்ரோஷர்? எல்லாமே அவைலபிள். இந்த ஈலி இந்த இந்த டிவைஸ் அதாவது வெப்சைட்ல போனா இருக்கும். நான் உங்களுக்கு யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய அவங்க கேளுங்க, அவங்க லிங்க் கொடுப்பாங்க. ஓகே அதன் மூலமா நீங்க அந்த வெப்சைட்ல போய் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம் சார், டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே ரைட், ஓகே குட் ஃபைன். நெக்ஸ்ட் மேடம் இஸ் தேர். ஓகேங்களா? வேற ஓகே ரைட் மேடம், எஸ் சார். டைம் ஆயிடுச்சு. ஓகே சார், கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உண்மையை சொல்லணும்னா பத்தலைங்க, அதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன ஆரம்பத்திலேயே வந்து ஒரு அற்புதம் நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது, பெரிய அற்புதத்தை பத்தி பேசும்போது 1.5 மணி நேரம் எப்படிங்க பார்த்தோம், கண்டிப்பா பத்தாது இல்லையா? ஆனா இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே இத பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம வந்து உட்காந்து அட்டன் பண்ற ஒரு கேண்டிடேட்டா இருந்தால் கூட அவங்களுக்கும் புரியுற மாதிரி இளங்கவன் சாரும் சரி, கலைவாணி மேடமும் சரி, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க சார். வந்து அந்த சயின்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே ரொம்ப கிளியரா சொன்னாரு. அதாவது பேசிக்ல இருந்து கொடுத்ததுனால அந்த கான்செப்ட் என்னங்கறத எல்லாராலும் ஈஸியா புரிஞ்சுக்கிற விதமா சார் கொடுத்தாங்க. மேடம் பாத்தீங்கன்னா, இல்ல அதான் அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, எவ்வளவு ப்ரோக்ராம்ஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா டைமே பார்த்தாதுன்னு, அந்த அளவுக்கு இருந்தாலும் கரெக்டா செலக்டடா என்ன ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படி சொன்னா புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப அழகா டெமோவோட சேர்த்து கொடுத்தாங்க மேடம். ஸோ மொத்தத்துல நான் சொன்ன மாதிரி இந்த 1.5 மணி நேரம் நமக்கு போதாது அப்படின்னாலும், 1.5 ஹவர்ல ரெண்டு பேருமே ரொம்ப அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ இளங்கவன் சார், தேங்க்யூ மேம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட், எஸ் கிருஷ்ணவேணின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார், ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க சார். ஆ மேம் ஆக்சுவலி ஐ அம் நாட் வெல், அதனால தான் வீடியோ ஆன் பண்ண முடியல சரிங்க. சார். ஸ்பீச் டிலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த டிவைஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும், ஆர்டிசம் எப்படி ஹெல்ப் பண்ணும்? மேடம் எஸ் சார். ஒன் செகண்ட். யா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் நம்ம போய் கரெக்ஷன் பண்றோம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீக்குவென்சி வழியாக நம்ம சென்ட் பண்ணும்போதும் அவங்களுடைய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது அதை வந்து தானாக வந்து குறையறதே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா ஆட்டிசமுக்கும் அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் இருக்கு, சரிங்களா? ஸோ அது பண்ண பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்டிஃபை ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. குழந்தைங்க என்ன ஏஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து எலக்ட்ரோட்ஸ் இல்லாத நம்ம காயில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ்க்கு மேலேன்னா நம்ம எலக்ட்ரோடு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது அவங்க இந்த டிவைஸ் எந்த நேரமும் உடம்புல வச்சிருக்கணுமா? இல்ல, அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அகாடமி இருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து கைட் பண்ணுவோம். ஓகே. இஃப் வி வாண்ட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த ப்ரோக்ராம் பத்தி தெரியணும்னா யார் காண்டாக்ட் பண்றது மேம்? அதான் உங்களுக்கு யார் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஃபீட்பேக், அதாவது அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்க யூஸ் பண்ணி கொடுத்துருக்க டெஸ்டிமோனியலும் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க, பிளஸ் கைடும் பண்ணுவாங்க. இல்ல தமிழ்லயே கைட் பண்ணுவீங்களா? இல்ல, டெஃபினட்டா. ஓகே ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகே 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 மேடம். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? நோ மேம், தேங்க் யூ. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த 1.5 ஹவர் நீங்க வந்து அட்டன் பண்றீங்க. இப்போ உங்களுடைய டவுட்ஸ், இப்போ ஒருத்தர் ஒரு மேம் மட்டும் டவுட் கேட்டாங்க, இன்னும் சிலருக்கு வந்து டவுட் இப்ப இல்லாமல் இருக்கலாம், ஆனா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த கேள்வி வந்திருக்கலாம், இந்த கேள்வி கேட்டிருக்கலாமே, அது கேட்டிருக்கலாமே, நிறைய மைண்ட்ல தோணும். அந்த மாதிரி தோணும் பட்சத்துல உங்களுக்கு இந்த லிங்கை கொடுத்து அட்டன் பண்ண சொன்னவங்க யாரோ அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து செஷன் போட்டிருக்காங்க இதுல சாட்ல கூட, இது வந்து ஒரு ஐ ஓபனரா இருக்கு அப்படின்னு. எஸ் அப்கோர்ஸ்,
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இனி ஃபியூச்சர் இதுதான் அப்படின்ற ஒரு பட்சத்துல இது ஒரு ஐ ஓப்பனர் ப்ரோக்ராமா தான் கண்டிப்பா இருந்திருக்கு. அந்த வகையில இந்த ப்ரோக்ராமுக்கு அருமையான தகவல்களை கொடுத்த இளங்கோன் சார் கலைவாணி மட்டத்துக்கும் நன்றி. அதே போல ப்ரோக்ராம் அட்டன் பண்ணின அத்தனை பேருக்கு நன்றி. நிகழ்ச்சியை அட்டன் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களுடன் விடைபெறுவது இளங்கோவன் மற்றும் கலைவாணி அன்பத்னி. தேங்க்யூ வெரி மச். பாய். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.